இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிகிரி அண்ட் எம்ஏ ரெண்டுலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு அவள் வந்து பெஸ்ட் எம்பிரிக்கல் ரிசர்ச்சர். அப்போ நான் கூடுதலாக எம்பிரிக்கல் ரிசர்ச்சை விரும்பாவிட்டாலும் என்னுடைய மெத்தடாலஜியில் எம்பிரிக்கல் ரிசர்ச் குறைவாக தான் நான் விரும்பியிருந்தாலும் கூட நான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அல்லது குவெஷனேர் கொடுத்து அதாவது பாசிட்டிவிஸ்டிக் ரிசர்ச் மெத்தட்ஸில் தான் நான் கூடுதலாக அவளை கைட் பண்ணி கொண்டிருந்தது. அப்போ மிச்ச மூன்று பேரும் கூட பாசிட்டிவிஸ்டிக் ரிசர்ச்சுக்களை நிற்பினோம். இவா வந்து தன் ஓன் இன்ட்ரெஸ்டில் கூட இவா வந்து எம்பிரிக்கல் ஸ்டடி தான் கூட செய்கிறா. அப்போ எம்பிரிக்கல் ரிசர்ச் மெதடாலஜிஸில் வந்து இவான் அந்த ஃபோக்கஸ் வந்திருக்கும். அப்போ அவன் அந்த சுதந்திரத்துக்கு நான் அதை இப்போந்து விட்டு கொடுத்துட்டேன். சரி, எம்பிரிக்கல் ரிசர்ச்சில் எனக்கு குறைவாக விருப்பம் என்ன, எம்பிரிக்கல் ஸ்டடி வந்து மற்றவர்களால் சேலஞ்ச் பண்ணப்படக்கூடியது, ஏன்னா மற்றவர்களால் ஈஸியாக இது ஏன் இப்படி உண்மை, நீங்கள் இப்படி சொன்னால் நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் என்ன இவியல் என்று கேட்கக்கூடியது. அப்போ மற்றது எக்ஸ்பெரிமெண்டலோ அல்லது குவெஸ்டனேர்ஸோ 1000 பேர் சொல்லியிருக்கணும், நான் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன், எப்படி நீங்கள் 2 பேர் இதை பொய்யன்னு சொல்லுவியல் என்று கேட்குறதுக்கு டேட்டா இருக்குது, வேலிடிட்டி ஆஃப் டேட்டா இருக்குது. அப்போ எக்ஸ்பெரிமெண்டலையும் நான் செய்து பார்த்துருக்கிறேன், நீங்கள் செய்து பார்க்காம எப்படி பிள்ளை என்று சொல்லுவீங்கள் என்று சொல்லக்கூடியது இருக்குது. ஆனால் எம்பிரிக்கல் ஸ்டடியில் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன்னு சொன்னால் இன்னொரு ஆள் வந்து கேட்கக்கூடும், நான் என்னுடைய அனுபவத்தில் இப்படி சொல்லுவேன் என்ன பொய் என்று சொல்லுவீர் என்று கேட்கக்கூடிய ஆபத்து இருக்குது. அதே நேரம் ஒரு தியரியை கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசாக புது தியரியை கண்டுபிடி உருவாக்குறதுக்கு கட்டாயம் எம்பிரிக்கல் ஸ்டடி தான் செய்து ஆக வேணுமென்ற கஷ்டமும் இருக்குது. ரெண்டு ஆபத்தும் இருக்குது. அதே நேரம் வேறு வழி இல்லை, எம்பிரிக்கல் ரிசர்ச் செய்தே ஆக வேணும். நான் சொன்னேன் முதல், அந்த டாக்டர் வந்து கண்டுபிடிக்கிறார் இருக்கிற நோயே என்றால் இருக்கிற பாசிட்டிவிஸ்டிக் ரிசர்ச் மெத்தட்ஸுகளால் பார்க்கலாம். அப்போ எம்பிரிக்கல் ஸ்டடி தேவைப்படுதேன்னா ஏற்கனவே அப்படி ஒரு தியரி இல்லை, அப்படி ஒரு தியரியை உருவாக்க வேணும், அப்படி ஒரு நோயே இல்லை, அந்த நோய்க்குரிய குணங்குறிகளை கண்டறிஞ்சு ஒரு தியரியை உருவாக்கணும் என்றால் எம்பிரிக்கல் தான். அவர் போய் கண்டு கேட்டு அவற்றை 5 பேருக்கு தான் அந்த நோய் வந்திருந்தா, 5 பேருக்கு தானே அந்த குணங்குறிகள் இருந்ததான், அப்படினாலும் 1000 பேருக்கு இல்லைத்தானே நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் என்று சொல்லிடலாது. காலத்தின் கட்டாயம் அந்த 5 பேரையும் காப்பாற்ற வேணும். ஏற்கனவே 5 பேருக்கு மருந்தை கண்டுபிடிச்சு வச்சாதான் அதுக்கு பிறகு அந்த நோய் பரவி வரக்கூடிய 1000-2000 பேருக்கும் இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ 1000 பேருக்கு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிடலாது, தியரி எழுதாமல் மருந்தை கண்டுபிடிக்காமல் 1000 பேருக்கு வந்து சேரும் வரைக்கும் வெயிட் பண்ணிடலாது. எப்படியாவது தியரியை கண்டுபிடிச்சே ஆகணும் கொஞ்ச காலத்துக்குள்ள, காலத்தின் கட்டாயம். அந்த நேரத்தில் எம்பிரிக்கல் ரிசர்ச் கட்டாயம், அதை சொல்கிறது ஃபினோமினாலஜிக்கல் ரிசர்ச் மெதடாலஜிஸ். அதுக்குள்ளே தான் இந்த எம்பிரிக்கல் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் எக்ஸ்பிளனேட்டிவ் வை என்று கேட்டுட்டு அதுக்கு விளக்கம் சொல்லி கொண்டு போகிறது. நான் சொன்னேன் எஸ்ஓனோ சொல்லணும்ண்டு, அது வந்து பாசிட்டிவிஸ்டிக் ரிசர்ச் மெதடாலஜி. அதுக்குள்ளே தான் இந்த குவெஸ்டனேர் மெத்தட், மற்றது நாங்கள் இன்டர்வியூவிங் மெத்தட், இதெல்லாம் இருக்கு. மற்ற இந்த ஃபினோமினாலஜிக்கல் ரிசர்ச் அனுபவம் சார்ந்ததுக்குள்ள தான் இன்டர்வியூ பண்ணுறது, மற்றது இந்த மாதிரி செல்ஃப் ஒப்சர்வேஷன் பார்ட்டிசிபேட்டரி ஒப்சர்வேஷன் இதெல்லாம் வருது. அப்போ இவைகள் வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடியவையாக இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் கருதி கட்டாயம் ரிசர்ச் அது பாவிச்சு ஆகணும். அப்போ அவைகள் பாவிக்கிற அதாவது ஃபினோமினாலஜிக்கல் மெத்தடாலஜிஸ் பாவிச்சு செய்ய வேண்டிய ஒரு ரிசர்ச்சை மற்ற மெத்தடாலஜிஸ் பாவிச்சு செய்யவே இயலாது. ஏன்னா அதாவது எக்ஸ்பெரிமெண்டாலும் செய்யவே இயலாது. என்னென்ன ஒரு பேஷண்ட்டு என்னென்ன குணங்குறிகள் இருக்குன்றதை எக்ஸ்பெரிமெண்ட் செய்தே என்ன கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அப்போ நிச்சயமாக கேட்டோ பார்த்தோ ஆறாய கண்டுபிடிச்சு தான் இதுக்குள்ளே சேர்க்க வேணும், அவர்கிட்ட கேட்கணும் என்ன செய்யுது உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து கண்டுபிடிக்கலாது. எந்த கருவியும் அவருக்கு என்ன செய்யுது, வயிற்றுக்கு அவருக்கு குத்துதுன்னு கண்டுபிடிக்கிறது கருவி இருக்கோ இல்லை, அவரை தான் சொல்லி ஆகணும் வயிற்றுக்குள்ளே குத்துது, வயிற்றுக்கு இவருக்கு எந்த அளவுக்கு குத்துது, எத்தனை பெர்சன்டேஜ் இவருக்கு வயிற்று குத்துருக்குன்றதுக்கு இதன் கருவி இருக்கோ இல்லை, வயிற்றுக்கு குத்துதுன்னு அவர் தான் சொன்னால் தான் தெரியும். அதுதான் எம்பிரிக்கல் ஸ்டடி, அவர் சொல்கிறது தான் நம்பித்தான் ஆகணும், நம்பாமல் இருக்க இயலாது. ஆனால் இன்னொரு ஆள் சொல்லலாம் அவருக்கு வயிற்று குத்துதில் பொய் சொல்கிறாரு சொல்லலாம். அதே நேரம் அவருக்கு வயிற்று குத்துதோண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அவற்றை வாயில் தான் கேட்டு கண்டுபிடிக்கணும். இந்த பிரச்சனை
இந்த ரிசர்ச்சில் மிகப்பெரிய பிரச்சனை, ஆனால் தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது. ரைட், அப்போ இவா அப்படியான எம்பிரிக்கல் ரிசர்ச் செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவா, அந்த வகையில் நிறைய ரிசர்ச் எழுதியிருக்கிறா. அப்போ அதை தொடர்ந்து மெட்டாக்களும் தாங்களே தின ரிசர்ச் ரெண்டு பேர் சொல்லுவினா, அதில் வயலினை பற்றி ரிசர்ச் செய்தவா இருக்கிறா வயலின் லெக்சரர், அவாவும் உங்களுக்கு சொல்லுவா. அப்போ இப்போ ஹம்சத்வனி உங்களுக்கு முன்னுக்கு இவா முன்னுக்கு அறிமுகமாக இருப்பா, அவங்களுக்கு சக்தி சூப்பர் ஸ்டாரில் பார்ட்டிசிபெண்டா ப்ரைஸ் வின்னரா ஜட்ஜா உங்களுக்கு பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா ஆள். ஹாய் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ சார் டீப்பாக சொல்லியிருப்பார் இந்த எம்பிரிக்கல் ஸ்டடின்றது என்ன மாதிரி அண்டு சேலஞ்ச் பண்ணக்கூடியது. பட் இதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நாங்கள் தியரி உருவாக்கியே தான் ஆகணும். பிள்ளைகள் கூடுதலாக எந்தெந்த விஷயத்துக்கு படிக்கிறதுக்கு கஷ்டப்படினோம், நாங்கள் என்ன விஷயத்தை அவைக்கு தேவையண்டு அறிஞ்ச வேண்டிய தேவை அறிஞ்சு தான் அவைக்கான தீர்வுகளை நாங்கள் கொடுக்கணும். ஸோ அவற்றிலிருந்து டேட்டா கலெக்ஷன் மூலமாக அவைய பிரச்சனைகளை அறிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு அவைக்கான தீர்வுகளை எப்படி எப்படி கொடுக்கலாம், எப்படி எப்படி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், ஒரு பாட கற்க நிறைய எப்படி அவைக்கு வழங்கினா ஈஸியாக இருக்கும், எப்படி புரிஞ்சு கொள்ள வேணும் ஈஸியாக, அப்படின்ற விஷயங்களை தான் எம்பிரிக்கல் ஸ்டடி மூலமாக தியோரிஸாக உருவாக்கி லாஸாக வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வகையில் என்னோடய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் லேர்னிங் த கர்நாடிக் மியூசிக் கம்போசிஷன் வர்ணம் இன் தி டைம் சிக்னேச்சர் 6x8. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், வர்ணம்ன்றது இசையிலேயே இருக்கிற ரொம்ப ஹெவியஸ்ட், நிறைய நுணுக்கங்கள் நுட்பங்களும் தாளத்துலேயும் சரி ராகத்துலேயும் சரி பொறிந்து கிடக்கிற ஒரு உருப்படி. இந்த வர்ணத்தை இயல்பு நடையிலிருந்து நட மாற்றி பாடுற தன்மை, திசிரம் பண்ணுறது கண்டம் பண்ணுறது அப்படின்ட்டு திசிர நடையில் மாற்றி பாடுறது கண்ட நடையில் மாற்றி பாடுறது, இது வந்து பெரிய பெரிய ஜீனியஸ் தான் இப்போ எல்லாம் அரங்க ஆற்றுகையில் செய்து கொண்டு வரையணும். மியூசிக் லெக்சர்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த நடைமாற்றுறதுன்னா என்னங்கிறது. இந்த நடைமாற்றத்தை எப்படி பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கறது, பிள்ளைகள் வர்ணமண்டாலே ஒரு வேப்பங்காயாக தான் பார்ப்பினும், அதுக்குள்ளே இந்த நடைமாற்றம்னு இப்போ வரும்போது அதை இன்னும் ரொம்ப ஹைலி ஐயோ உங்களுக்கு வேண்டவே வேணும். ஆனால் இந்த நடைமாற்றம் அவைக்கு பல்லவி பாடுறதுக்கு தேவை, ராகம் தானம் பல்லவி பாடும்போது அவைக்கு கண்டிப்பாக இந்த நடைமாற்றம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நடைமாற்றம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீ ப்ராக்டிஸ் தான் இந்த வர்ணத்தில் நாங்கள் நடைமாற்றி பழகிறது. இதே ஈஸியாக சிம்பிளாக தக்கிட்ட 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 இந்த பீட்டில் இருக்கிற சினிமா பாட்டை ஈஸியாக பாடிட்டு போயிடுவேனும், ஈஸியாக பீட்ஸை மாற்றி பாடுவேனும், ஏன் வர்ணம் பாட முடியாது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவைகிட்டருந்து டேட்டா சர்வே மூலமாக எடுத்து அது அந்த சர்வே அடிப்படையாக பார்த்து 10 பிரச்சனைகள் இனங்காணப்பட்டது, மேஜர் 10 ப்ராப்ளம்ஸ். அந்த 10 பிரச்சனைக்குமான தீர்வுகள் எப்படி வழங்கப்பட்டது, எப்படி அவைக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது, முதல்ல தீர்வுகளை கண்டுபிடிச்சது, இதுக்கு எப்படி தீர்வு கொடுக்கலாம், ப்ரீதிங் பிரச்சனை இருக்கும், தாளம் பீட் போடுறதுல இருக்கும், எடுத்தோடனே தாளத்தோடு சேர்த்து பாடுறதுக்கு வராது, ஸோ தனியாக இது ஒரு புது பாட்டு மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தாளத்தோட ஃபிக்ஸ் பண்ணுறது, இப்படி நிறைய சின்ன சின்ன 10 டெக்னிக்ஸ், இதை லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற பேரில் சொல்லுவினேன். இப்படி புது தியரி கண்டுபிடிக்கும் போது புது யுக்திகள் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற பேரில் ரிசர்ச் கிடைக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸை கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ இந்த ரிசர்ச் வந்து இங்கே ராமதன் அகாடமியில் இருக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் இந்த ரிசர்ச் மேற்கொள்ளேன். அவைக்கு வர்ணம் திசனம் பண்ணுறது ஒரு கம்பல்சரியான ஒரு பாடமாக இருந்தது. அதில் 87 மாணவர்கள்ட்ட இந்த பிரச்சனை 87 மாணவர்கள்ட்டையும் கொஸ்டினாக கொடுத்து இந்த பிரச்சனை இனங்காணப்பட்டு இந்த 87 பேருக்குமே பயிற்சியும் அளிக்கப்பட்டது. ஸோ சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ரூம் இல்லாமல் பிரச்சனை பயிற்சி ஃபுல்லாக அளிக்கப்பட்டு இந்த அவைக்கு கொடுத்த மார்க்ஸ் அவை எடுத்த மார்க்ஸ் பயிற்சி கொடுத்ததுக்கு பிறகு அவை எடுத்துக்கொண்ட மார்க்ஸ் அந்த புள்ளிகளின் அடிப்படையாக வச்சு இது சக்ஸஸ்ஸா இல்லையா அப்படின்னு இது இதனுடைய அந்த ரிசர்ச் ஹைபோதீசிஸ் நிரூபிக்கப்பட்டது. ஸோ இது இந்த முதல் வர்ணத்தில் வர்ண திஸ்டம் பண்ணுறதுக்கு என்னென்ன யுக்திகளை கையாளலாம், என்னென்ன வழிமுறையை கையாளலாம் என்று ஒரு தியரி உருவாக்கப்பட்டது. இது ஒரு இன்னொன்று இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஜனரஞ்சகமான பாடல் அண்டா இருந்தது ஜனரஞ்சகமான பாடல் கச்சேரியில் போனால் குறையன்றம் இல்லை அலைவாய்தே கண்ணா இப்படியான பாடல்கள் தான் எல்லாரையும் பேருக்கும் வரவேற்கப்பட்டது. அது மியூசிக் தெரிஞ்சாக்களாகவும் இருக்கலாம் தெரியாதாக்களாகவும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சில பாட்டுகள் ரொம்ப விரும்பி கேட்பாங்க என்ன ரீசன் அப்படின்றதுக்கும், அதே மாதிரி மியூசிக் தெரிஞ்சார்கள் மியூசிக் தெரியாதார்கள் மியூசிக் படிக்கிறார்கள் ஸ்டேஜில் அரங்க ஆற்றுகை ஆற்றுகிறார்கள் இந்த 4 குரூப்கிட்ட இருந்தும் டேட்டா கலெக்ஷன் பண்ணப்பட்டது.
எந்தெந்த பாட்டு அதை ஜனரஞ்சமாக கருதினாங்க. ஸோ அதை பேசிஸாக வச்சுக்கொண்டு எடுக்கப்பட்ட முடிவில் அந்த டேட்டாவை சர்வே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பர்சன்டேஜ் போய் பார்த்து இதில் என்ன ராகம் இருக்குது, என்ன தாளத்தின் தன்மை இருக்குது, என்ன தன்மை அந்த ஜனரஞ்சகத்தை கொடுக்குதுன்னு பார்க்கும்போது அதுலேருந்து பெறப்பட்ட ஒரு பெரிய ஒரு முடிவு, மனிதனுடைய இதய துடிப்பு ஹார்ட் பீட் 72 பீட் பர் மினிட் 72 தடவை துடிக்கும் ஒரு நிமிஷத்துக்குள்ள. அந்த 70-80 பிபிஎம் ஒரு நிமிஷத்துக்கு 70 தட்டுகள்ல இருந்து 80 தட்டுகளுக்கு இடைப்பட்ட தட்டுக்களை கொண்டமைந்த பாடல்கள் தான் ஜனரஞ்சனமா கருதப்படுறதா ஒரு பெரிய உண்மை வந்து இதுல இருந்து வெளியாது. சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஏரியால நாங்க ஆரம்பிச்சாலும் கடைசியில பெறப்படுற முடிவு ஒரு சின்ன முடிவு இப்படியானதுதான் எம்பிரிக்கல் ஸ்டடிஸ்ல நாங்க எடுத்துருக்கோம். இன்னொன்று மூஞ்சல் பாடல்கள் இங்க ரொம்ப அருகி வர்ற சைவ மக்கள் மனதிலேயே ரொம்ப அருகி வர்ற ஒரு விஷயம் ஊஞ்சல் பாடல் பாடுவது. திருக்கோயில்களில் மட்டும் திருஊஞ்சல் பாடல்கள் மட்டும்தான் பாடப்பட்டு வருது. அதுவுமே ரொம்ப அரிதாகி கொண்டே அந்த மரபு அழிஞ்சு கொண்டே வருது. ஏன் அழிஞ்சு கொண்டு வருது, என்ன காரணம்? ஏன்னா ஒரே ராகத்தில் ஆனந்த பேரவி ராகம் இல்லை நிலாம இந்த ராகத்துல தான் ஃபுல்லா பாடுவாங்க. ஏன் அந்த ராகத்தை மாற்ற இப்ப அந்த பாடுற ஆக கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஏதோ மியூசிக் கொஞ்சமாவது படிச்சவங்க தான் அந்த கோயிலில் போய் பாடுவாங்க, தெரிஞ்சாக்க தான் பாடுவாங்க. ஸோ அவ என்ன பண்ணலாம், வேறு வேறு ராகங்களை அப்ளை பண்ணுறதின் மூலமாக ரசிகத்துவத்தை மேம்படுத்தலாம், இந்த மரபு அழியாமல் காப்பாற்றலாம். அப்படின்னா எப்படிப்பட்ட ராகங்கள் அந்த ஊஞ்சல் பாட்டு பாடலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ரிசர்ச் வந்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது ஓவர் அடாப்டேஷன் பயஸ் இன்கர்னாலிக் மியூசிக். மனிதனுடைய இசைவாக்கம் வந்து இசை மதிப்பீட்டில் எவ்வளவுக்கு தாக்கம் செலுத்துது, நாங்கள் அடாப்ட் ஆகியிருக்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களுக்கும். இந்த ராகம்டா சங்கராபரன் ராகம்டா இதுதான் ராகம்ன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தீர்மானிச்சிருக்கிறார் அவருடைய குரு சொல்லி கொடுத்ததை வச்சுக்கொண்டு, இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு அவர் சொல்லி கொடுத்ததை வச்சு இதுதான் சங்கராபரன் ராகம்னு வச்சிருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒரு ஐடியா வச்சிருக்கும் போது அங்க வந்து உட்காந்து பாடுறவர்கள சங்கராபரணம் நொட்டேஷனுக்குள்ளேயே அந்த சுவஸ்தானத்துலேயே தானா சுயமாக ஒரு சங்கரி பாடினா கூட இல்லையே இது சங்கராபரணம் மாதிரி இல்லையே, இப்படி சொல்லித்தரையிலையே, வராதே அப்படின்ற ஒரு கருத்து அங்க வரும். அது அந்த இசை மதிப்பீட்ட பாதிக்குது. இந்த மாதிரி இசைவாக்கம் எப்படி இசை மதிப்பீட்ட பாதிக்குதுன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் இன் கர்நாடிக் மியூசிக். இப்ப ஸ்கில்ஸும் திறன்களும் ஸ்கில்ஸ் அண்ட் இதுகளை பத்தி கதைச்சேன் நாலேஜ். இந்த ஸ்கில்ஸும் நாலேஜும் எப்படி ஒரு மாணவன்கிட்ட இருந்து இசை மாணவன்கிட்ட இருந்து வழி கொண்டு வரலாம், இசை மாணவர்களுக்கு கிடைக்கிற கடன்கள் வந்து மேஜர் கடமா இருக்கிறது அரங்க ஆட்சி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எப்படி இந்த திறன்களையும் நாலேஜையும் வெளிக்கொண்டு வரலாம், அதாவது வேற தொழில்களுக்கு தேவையான தொழில் திறமைகள் டிரான்ஸ்பரபிள் ஸ்கில்ஸ் தொழில் தகைமைகளை எப்படி இந்த அரங்க ஆட்சியிலிருந்து பற்றி கொள்ளலாம்ன்றது இன்னொரு ரிசர்ச்லேருந்து பெறப்பட முடியும். ஸோ இன்னும் என்ன தொடர்ந்து என்னோட கலீக்ஸும் வருவாங்க இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாம் ஃபார் தி பியூட்டிஃபுல் சோ மச். அப்ப மொத்தமா வந்து இதுவரைக்கும் இதில் 4 பேரும் சேர்ந்து எழுதியிருக்கிற எழுதி முடிச்சு ரிவ்யூவில் இப்போ இருக்கிற கோயிங் டு பப்ளிஷ். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது எதுவுமே ரிஜெக்ட் ஆகாது. என்ன சொன்னால் ஒவ்வொரு ஹெடிங்கும் நானா கொடுத்தது இன்ன ஹெடிங் செய்யுங்கோ இன்ன மெதடாலஜியில் செய்யலாம் தேர்ந்து கொஞ்ச காலம் ட்ரெயின் ஆனதுக்கு பிறகு இப்போ அவைக்கு நான் ஹெடிங்கை மட்டும் சொல்லி வருவேன். இப்போ எனக்கு ஹெடிங் ரிசர்ச் ஐடியா வரணும்னு சொன்னால் ரோட்ல போய் கொண்டிருக்கீங்க பாத்ரூமுக்குள்ள குளிக்கக்குள்ள இப்படி எங்கே இருக்கீங்கள நித்திரையா இருக்கக்குள்ள ஏனண்டா ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ் ஐடியாஸ் எப்போ வரணும் சமுதாயத்துக்குள்ள படிப்பிச்சு கொண்டு இருக்கக்குள்ள ரிசர்ச் ஐடியாஸ். உடனே நாங்கள் எல்லாரும் பாக்ஸர் என்ற ஒரு வாக்கி டாக்கி சாஃப்ட்வேர்ல கனெக்ட் ஆகி இருக்கிறோம். இவ்வளவு ரிசர்ச் டாஸ்க் ஃபோர்ஸ் இரவு 12 மணிக்கு ரிசர்ச் ஐடியா வந்தாலும் இன்டர்நெட்டுக்குள்ள ஃப்ரீ கனெக்ட் ஆகும். நான் அமர்த்தி பிடிச்சு கொண்டு அந்த ரிசர்ச் ஐடியாவை சொல்லி விட்டோடனே இல்லாட்ட ஃபோனுக்கும் அது போய் இன்டர்நெட் கனெக்ஷன்களை போய் சேர்ந்து உடனே இதுல டிலே எல்லாம் இல்லை. அப்ப எல்லாருட்ட வாக்கி டாக் ஃபோன்லயும் ஒரே நேரத்தில் அது அனௌன்ஸ்ட் ஆகும். அதை முதல் பிக் பண்ணினாள் நான் இந்த ரிசர்ச் ஐடியா எடுக்கிறேன் எனக்குள்ளார்க்கும் அதை போய் சேர்ந்தது. அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல வேற யாராவது கை வைக்க மாட்டேன். அடுத்த ஆள் பார்த்துட்டு இருக்கோம்
எப்போ அடுத்த ஹெட்டிங் வருது வாக்கிங்குள்ளால் வந்த உடனே எடுத்தா ஒரு ஆளுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இருந்தா இந்த ரிசர்ச்சுக்கு என்ன மெத்தடாலஜி பாதிக்கலாம்ன்றது எனக்கு கிளியரா வருது இல்லை. வந்த உடனே உடனே மிச்ச வந்து இந்த மெத்தடாலஜியில பாதிக்கலாம் என்று சொல்லுவோம். இப்படி இந்த ரிசர்ச் டாஸ்க் ஃபோர்ஸ் இந்த வாக்கிங் சிஸ்டத்துக்குள்ளால 24 hours நாங்க நித்திரையை தவிர நித்திரையில கூட சிந்திக்கலாம் இயங்கி மொத்தமா எழுதி முடிச்சு ரிவ்யூல இருக்கிற ஆர்டிக்கிள் அனுப்பப்பட்டு ரிவ்யூல இருக்கிற ஆர்டிக்கிள்ஸ் வந்து 28. எவ்வளவு காலத்துக்குள்ள தயாரிச்ச ஆர்டிக்கிள்ஸ் என்றால் டிசம்பர்ல இருந்து இந்த 6 months மியூசிக் ஒரு டிபார்ட்மெண்ட்டின் அவுட்புட். அது வரைக்கும் முன்னோக்கி பார்க்கின்ற போது மியூசிக் டிபார்ட்மெண்டின் வரலாற்றில் மொத்த ரிசர்ச் அவுட்புட் 25 தான். சரிதானே, மொத்தமா மியூசிக் டிபார்ட்மெண்ட்டின் அவுட்புட் அதுக்கு முதல் 25. நான் எழுதினது 19, மச்சாக்கள் எல்லாம் எழுதினதோட சேர்த்து 25. ஆனால் இந்த கடைசி 6 months நான் ஹெட்டா பெர்மனன்ட் ஹெட்டா வந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கட 28 எழுதி முடிச்சு ரிவ்யூக்கு அனுப்பினது. ஆன்கோயிங் ரிசர்ச்சஸ் எழுதி டேட்டா கலெக்ஷன்ல இருக்கிறதும் சேர்த்தால் 43 ரிசர்ச்சஸ் ஆன்கோயிங்காக இருக்கு. இன்னும் விதன் 2 weeks முடிகிற அளவில் இருக்குது. அப்ப இதெல்லாம் நாங்கள் எங்கட ரிசர்ச் தனியாக டாஸ்க் ஃபோர்ஸை வந்து சண்டைக்கு மட்டும்தான் உருவாக்குறீங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட்டின் வளர்ச்சிக்கு அல்லது ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தங்கட வளர்ச்சிக்கோ எதுக்காக உருவாக்கி கொள்ளலாம் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ். அந்த மாதிரி டாஸ்க் ஃபோர்ஸை வந்து உருவாக்குவதன் மூலம் ரிசர்ச் டாஸ்க் ஃபோர்ஸ் RTF, அந்த RTF-ல உங்கள்கிட்ட இருந்தும் 2 members இருக்கிறார். ஆனா இப்ப உங்களுக்குள்ள இல்லை அவை. சரிதானே, அதெல்லாம் ஒரு ஆண்டு இருக்கிறாங்க தெரியாது, ரைட்? 2 பேர் இருக்கலாம். அவைகள் இப்ப சமீப காலமா தான் இவர்கள் எழுதுற ஆர்டிகிள்ஸால கவரப்பட்டு சார் எங்களையும் செய்து கொள்ளுங்க, நாங்களும் வந்து ஆர்டிகிள்ஸ் எழுதுறோம், எங்களுக்கு ஹெடிங் தாங்கோ நாங்கள் எழுதுறோம், நீங்க திருத்தி விடுங்க. ஒவ்வொரு ஆர்டிகளும் இமெயிலுக்குள்ளால வந்து சேரும், நான் திருத்தி போட்டு திருப்பி ஜேர்னலுக்கு. இது பொருத்தமான ரிசர்ச் பேங்க் இதுல வந்து இருக்கும். எந்த ஜேர்னல் கால் பண்ணினோமோ அதுக்கு பொருத்தமான ஆர்டிகிள்ஸ் இருக்குல்ல, எது எதோ இங்கிலீஷோ தமிழோ அதுக்கு இமெயிலில் போய் சேரும். அந்த ரிசர்ச் பேங்க நான் என்னுடைய லேப்டாப்புக்குள்ள இமெயிலுக்குள்ள மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி ரிசர்ச் ஹெட்டிங் பேங்கும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ரிசர்ச் ஐடியா வேற வேற, அவையில இந்த பேங்க்ல தங்களோட ஹெட்டிங்ஸ் ஆட் பண்ணு. இன்னும் ஐடியா வந்து செய்யப்படாத ஆர்டிகிள்ஸ் ஹெட்டிங்ஸா வந்து 40 இருக்குது கிட்டத்தட்ட. அந்த 40 மீறியலை நீ எடுத்தெடுத்து தனக்கு பிரிச்சு எடுத்து திருப்பி ரிசர்ச்சுகள் செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் ரிசர்ச் ஐடியா வேற வேற பேங்க்குக்கு போகும், ஐடியா ரெக்கார்ட் ஆகும், அதை விட இன்டர்நெட்லையும் அது சேவ் ஆகும். அப்போ ஒவ்வொருத்தரும் செய்கிற ரிசர்ச் எங்களோட டாஸ்க் குரூப்புக்குள்ள டிஸ்கஸ் ஆகும். 10 PM கூட வாக்கியில் டிஸ்கஸ் பண்ணப்படும். எல்லாரும் வீட்டில் இருந்துகொண்டு அதை டிஸ்கஷன்ல இருப்பினா ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் வீட்டில் இருந்தபடியே தொழில்நுட்பத்தின் உதவியோட நடக்குது. அப்ப இன்னும் ஒரு சின்ன உதாரணம், நாங்கள் ரிசர்ச்சை பற்றி பெரிசா நினைச்சு பயப்படுத்தவில்லை. நீதி கதைகள் இருக்குதான், அம்புலி மாமா நீதி கதைகள், அதுல ரிசர்ச்சுக்குரிய பிரிவுகள் வந்து அது ஒரு ரிசர்ச் ஆர்டிகிளா கருதப்பட முடியாவிட்டாலும் அவ்வளவு சிம்பிளா எடுத்துக்காட்டக்கூடிய ஆய்வின் கூறுகள் சப்ஹெடிங்ஸ் அதுக்குள்ள இருக்குது. அப்ப ஒரு நீதி கதை சொல்லுவோம். ஏன்னா நரி வந்து ஒரு சிங்கம் வந்து ஒரு இடத்துல இருந்துச்சு, எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டு இருந்துச்சு. அப்ப இந்த நேரத்துல யார் ரிசர்ச்சர் அந்த காட்டுக்குள்ள, அந்த கதை எல்லாருக்கும் தெரியும், சிங்கராசா எல்லாரையும் பிடிச்சு தின்றவர், ஒவ்வொருவரா பிடிச்சு தின்றவர். இப்ப ரிசர்ச் ப்ராப்ளம் என்ன, உயிர் கொலை, காட்டுக்குள்ளே இருக்கின்ற மிருகங்கள் அருகி வருகின்றன, இதுதான் ரிசர்ச் ப்ராப்ளம். ரிசர்ச் ப்ராப்ளம் அது, ஆய்வு பிரச்சனை, காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வருது, அந்த கதையை வச்சு கொண்டு பாருங்களேன். அப்ப இப்ப யார் ரிசர்ச்சர் சொல்லுங்க, பாப்போம் ஆன் பண்ணி சொல்லுங்க, யார் இப்ப இதுல இருக்கு, அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் தானே, என்ன கதை சொல்ல வரணும்னு தெரியுதுல்ல, யார் ரிசர்ச்சர் அவைக்குள்ள என்ன கதை சொல்றேன்னு தெரியுதுல்லோ,
ஒரு காட்டுக்குள்ள ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு டேர்ன் எடுத்து ஒவ்வொரு தரம் சிங்கராசாட்டா போகணும். அவர் பிடிச்சு சாப்பிடுவார் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரா. மிருகங்கள் எல்லாம் கூடி கலந்து ஆலோசிச்சு ஆர் அண்டைக்கு ஆர் அண்டைக்குண்டு ஒவ்வொரு தரம் போகணும் அவருக்கு சாப்பாட்டுக்கு. இல்லையா அவர் பாஞ்சு வந்து எல்லாரையும் பிடிச்சு தந்துடுவார், ஒரே நாள்ல கனவில தந்துடுவார். எல்லாரும் காட்டுக்குள்ளே மிருகங்கள் அருகி போகின்றன ஆய்வு பிரச்சனை. இதுக்கு என்ன தீர்வு காணலாம் நடத்துறார், எல்லா விலங்குகளையும் ஒரு இடத்துக்கு வருமாறு களவா அழைக்கிறார் சிங்கராசாக்கு தெரியாமல். அப்ப தனியா ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சுக்கொண்டு இதுக்கு என்ன முடிவு, ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் நடக்குது. ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன்ல முடிவாகுது நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தர அனுப்புவோம். அதுக்கு முந்தி வந்து சிங்கராசா என்ன வேண்டாம் காட்டுக்குள்ள உள்ளுட்டு எல்லா மிருகங்களையும் கொண்டு ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேரை கொண்டு போட்டுட்டு அதுல 5 பேரை தான் சாப்பிடுவேன் மிஞ்ச பேரை சும்மா விட்டு போடுவேன். அப்ப நிறைய பேர் அழிவு விலங்குகளுக்கு. அப்ப கூடிய ஆராயணம் இல்ல நரிதான் கூட்டத்தை நடத்துறார் களவா கூப்பிட்டு என்ன செய்யலாம் ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன். டிஸ்கஷன் முடிவு என்னன்னா நீங்கள் சிங்கராசாக்க போய் ஆலோசனை சொல்லுவோம், இனிமேல் நாங்கள் நீங்கள் தேடி அதுல வந்து கஷ்டப்பட வேண்டாம், நாங்களா உங்கள்ட வாரம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எடுத்து வருவோம், நீங்கள் எங்களை பிடிச்சோ ஒவ்வொரு தர தின்னுங்கோ பல்கா வந்து எங்களை ஒரே அடியா தின்னாதீங்கோ. இதால சனத்தொகை ஒவ்வொரு தரம் நீங்கள் அண்டை கண்டே பிடிச்சு. அப்ப இப்ப சமுதாய பரிந்துரை என்ன ரிசர்ச் அவுட்புட்ஸ் அதாவது கன்க்ளூஷன் சரிதானே. கன்க்ளூஷன் என்ன வருது, கன்க்ளூஷன் என்ன ரெக்கமெண்டேஷன். அப்ப கன்க்ளூஷன்ல வந்து அழிவு பாது வந்து காட்டின் அழிவு வந்து குறைக்கப்படுகிறது, முடிந்தவரை மிருகங்களின் அழிவு குறைக்கப்பட்டு விட்டது. அது லேட்டாதான் அழிய போகுது, அது நன்மை ரிசர்ச்சின் நன்மை. அப்ப அந்த ஆய்வினால வந்த நன்மையை விட கொமன் தியரி என்னது எப்பயுமே ஜென்ரலைஸ் பண்ணினாதான் தியரி வரும். இப்படியான பிரச்சனைகள் காணப்படுகின்ற காட்டு பகுதிகளில் சரிதானே, இப்படி வேற காடுகள்லையும் இந்த பிரச்சனை இருந்தால் இப்படியான ஐடியாவை உங்களோட சிங்கராசா உங்களுடைய அரசனுக்கு கொண்டு போய் கொடுப்பதன் மூலம் மற்ற காடுகளிலும் இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்ற காட்டு பகுதிகளில் அந்த இன அழிப்பை மிருக இன அழிப்பை குறைத்து கொள்ளலாம் முடிந்தவரை. தியரி இந்த தியரிய இன்னொரு காட்டிலையும் இன்னொரு நெறி வந்து பார்த்துட்டு இன்னொரு வேற ரிசர்ச்ல இன்னொரு முடிவு கொடுக்கணும் ரைட். அப்ப கடைசியில என்ன நடந்ததுன்னு தெரியுங்க, நரியின் டைம் வந்துட்டது. நரி வந்து கிணத்தை கொண்டு காட்டி அங்கே உங்களை விட பெரிய ஆளோரால் கிணத்துக்குள்ள நிக்கிற ஆனவடியினால நீங்கள் என்ன பிடிக்க முதல் அவரை பிடிச்சு தின்னுங்கோ, அவரை வேண்டா தான் நீங்கள் பெரிய ஆள், இல்லையா உங்களை விட பெரிய ஆள் இல்ல அவர், அவர் இருக்கிற போது என்னண்டு நான் என்ன உங்களுக்கு இரையாக்குவேன், என்ற ராசாப அவர் இல்லோ ஆக பெரியா. அது பிறகு ஃபர்தர் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன தப்பி கொள்றதுக்கு வழிவகைகளை அவர் கையாண்டார். அது சொந்த முறை, அது வந்து
self-explanatory அல்லது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். அது எக்ஸ்ப்ளோரேட்டரின்னா ஒருவருடைய கேள்வி இல்லை, நிறையார் என்ன செய்தவர், அதுக்கு பிறகு தான் தப்பிக்கொள்றதுக்கு தன்னுடைய டேர்ன் வந்துட்டு தான் போகணும்னு சாப்பிட போகுது. அந்த டைம் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் செய்தார். என்னது ஒருவருடைய போய் கேட்கல கேட்கல, அது மற்ற மிருகங்கள் சொல்லி கொடுத்து விடுறோம் நிறையார் என்னைக்கு உங்களையோ செய்ய போற. அந்த சந்தர்ப்பத்தில் குரூப் டிஸ்கஷன் செல்லாது, டேட்டா கலெக்ஷன் செல்லாது, செய்யலாது. சரிதானே, தனக்குள்ள இருக்கிற ஐடியாஸை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் அது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர் என்ன செய்தார், உள்ளுக்கு அவதானிச்சார். எல்லாத்தையும் எம்பிரிக்கல் ஸ்டடியில தனக்குள்ளேயே அவதானிச்சார். சிங்கராசா எப்படிப்பட்ட மொக்கு, எந்த அளவுக்கு சிங்கராசா மொக்கு, அவர் என்னத்தை சொன்னால் அவர் வந்து நம்புவார், என்ன அவற்ற வீக்னஸ் சிங்கராசன வீக்னஸ் என்ன, உன்னோட பெரிய ஆளவாள் இருக்குன்னா இவர் கோபம் வந்து உடனே கண்ண முடிக்கொண்டு பாஞ்சு அவரை கொல்ல போயிடுவார். அவர் தான் பெரிய ஆளுன்றதுதான் அவற்ற பலமும் அவற்ற பல வீனமும் சிங்கராசாக்க என்னது, அவரோட பெரிய ஆள் இருக்கக்கூடாது அவர் என்றதான் பலவீனம். அந்த பலவீனங்களை எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கினார். அதுதான் மெத்தடாலஜி. என்ன மெத்தடாலஜி, சிங்கராசாவை விழுத்துவதற்கு என்ன வழி. அப்ப ப்ராப்ளம் என்னது, நான் இன்றைக்கு சாக போகிறேன், நிறைய பிரச்சனை இன்றைக்கு நான் சாக போகிறேன், அதான் பிரச்சனை, ஆய்வு பிரச்சனை நான் இன்றைக்கு சாக போகிறேன். அதுக்கு ஸ்ட்ராட்டஜி மெத்தடாலஜி என்னது, எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் அல்லது என்ன டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். சிங்கராசாண்டே என்னென்ன பிரச்சனை இல்லாதையும் தானே ஊகிச்சு அறிஞ்சு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறார். தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்ன இன்ன பலவீனங்களை சிங்கராசா கொண்டவர், இப்படி செய்வதன் மூலம் நான் சிங்கராசாவை கொன்றால் அப்ப சிங்கராசா கொல்லப்பட வேண்டும். முடிவு ஆய்வின முடிவு சிங்கராசா கொல்லப்பட வேண்டும். எது ஆய்வின் சாரி ரிசல்ட்ஸ், ரிசல்ட்ஸ் வந்து சிங்கராசா கொல்லப்பட வேண்டும். அப்ப ஆயின முடிவு சிங்கராசா கொல்லப்படுவதன் மூலம் நெறியாகிய நான் சாவிலிருந்து தப்ப முடியும். இது முடிவு. அப்ப இதான் ரிசல்ட்ஸுக்கும் முடிவுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். சிங்கராசா கொல்லப்பட வேண்டும் என்றது ரிசல்ட்ஸ், சரியா? அப்ப ரிசல்ட்ஸ் இந்த கன்க்ளூஷன், சிங்கராசா கொல்லப்படுவதன் மூலம் நான் தப்பிக்க முடியும். அப்ப இதுதான் சின்ன தந்திர கதை அல்லது நீதி கதையை வச்சுக்கொண்டு அதுக்குள்ளே ஒரு ரிசர்ச் வியூவை பார்க்க போனா, இதை வச்சு சின்ன பிள்ளைக்கும் ரிசர்ச் என்ன சொல்லி கொடுக்க கூடியதா இருக்கிற போது ஏன் இந்த இந்த பெரிய பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவையில்லாம ரிசர்ச் சிலப்பதிகாரத்தையும் சின்ன சிந்தாமணியை தூக்கி காட்டி பெருட்டுவான் என்றுதான் நான் கேட்கிறேன். ரைட், இப்ப நீங்கள் இதுல இருந்து சொல்ல ஆட் பண்ண விரும்பினா அல்லது அடுத்த ரெண்டு ரிசர்ச்சஸையும் நீங்க பாக்குற பொறுமை உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்க. எவ்வளவு நேரம் இன்னும் உங்களுக்கு இருக்கிற பொறுமை இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்குள்ள சொல்லி முடிக்கிறோம். 2 மினிட்ஸ் சொல்ல விட வரேன். ஆளுக்கு 5 மினிட்ஸா? ரைட், உங்களுக்குள்ள கொஞ்சம் பேர் எழுப்பி காணாம போன மாதிரி கிடையாது. நித்ரா வந்து போயிட்டோமோ அல்லது பசி வந்து போயிட்டோமோ? பசி வந்து ரைட். அப்ப அடுத்த வந்து சிவானுஜா, தி பெஸ்ட் மெத்தோடிக்கல் ரிசர்ச்சர். கரெக்டா மெத்தடாலஜி வழுவாமல் ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்சர், அதாவது ஃபினோமினாலஜிக்கல் எல்லாம் மெத்தட், பாசிட்டிவிஸ்டிக் ரிசர்ச்சை வந்து ரிசர்ச் மெத்தடாலஜிஸை பயன்படுத்தி அப்படியே அந்த ரிசர்ச் ஃப்ரேம் தவறாமல் அந்த மெத்தோடிக்கலா எந்த ஒரு ஜேர்னல்லையும் அந்த ஃப்ரேமை பார்த்த உடனே அது சரியான நியாயமான ரிசர்ச் ஆர்டிக்கல் தான் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் டிசைனை அப்படியே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர். அப்ப அதை நீங்க பார்க்கலாம். சிவானுஜா குணராஜா வோக்கல் ஜெனரல் லெக்சரர், எங்கள்கிட்டயே படிச்சு வந்தவா. ஆனா அவ டிகிரி செய்த போது அவாக்கு நான் ரிசர்ச் மெத்தடாலஜியை பத்தி சொன்னதும் இல்லை, சொல்லி இருந்தாலும் கேட்டிருக்கக்கூடிய பக்குவத்துல இருக்கவில்லை. எனக்கு முடிவெடுத்தினான் எங்க ரிச்சுவமா எப்படியாவது ஒரு வண்டி எழுத வச்சுட்டு பாஸ் பண்ண விட்டா காணுன்ற மாதிரி. ஆனா இப்ப ரிசர்ச்சின் டேஸ்ட காட்டி விட்ட உடனே
இப்ப அவ வந்து ஒரு இடவில ஒரு ரிசர்ச் ப்ரொடியூஸ் பண்ணுவா, ஒரு இடவில ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் அடிச்சு ஒன்றரை மணி தேதி இப்ப அடிக்கன்ஸ் ரெண்டு இருந்து தமிழ்ல ஒன்றரை மணி தேதியில வந்து நான் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வாக்கி டாக்கில சொல்லி விட்ட உடனே அது திருப்பி இங்கிலீஷா அடிச்சு திருப்பி இன்னும் ஒரு ஒன்றரை மணி தேதியில வந்து சேர்ந்தது. அப்போ 3 hoursல ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. அப்போ ஏற்கனவே ரிசர்ச் டேட்டா கரெக்டாக கலெக்ட் பண்ணி பண்ணி வச்சிருப்பா. ஒரு ஆர்டிக்கிள் அவசரமாக வேணும்னால் கேட்டால் சரி 3 hoursல ஒன்றரை மணி தேதியில தமிழ்ல அடிக்க, ஒன்றரை மணி தேதியில இங்கிலீஷ்ல அடிக்க மாத்திரத்துக்கு ஒரு 3.5-4 மணி தேதியத்துக்குள்ள ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் இதோட 25,000 முடியாது இருக்கலாம். அப்போ அப்படி ஒரு ரிசர்ச் ப்ரொடக்ஷன் என்ஜின் நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதுக்கு
என்ன காரணம், அதை நிகழ்த்திக்க என்ன செய்யலாம், அதை நோக்காகவும் நீங்கள் அறிமை கொள்ளப்பட்டது. அடுத்தது வந்து அப்ரிசியேஷன் ஆஃப் த பப்ளிக் ஃபார் கர்நாடிக் மியூசிக் அண்ட் தமிழ் சினிமா மியூசிக். இதுக்கடுத்த ரிசர்ச் வந்து ஹலோ எஃபெக்ட் ஆன் சவுத் இந்தியன் மியூசிக் தமிழ் சீசன். இது வந்து சைக்கோலஜி அடிப்படையாக வச்சு மேற்கொள்ளப்பட்டது. அதாவது ஒரு எல்லாருக்கும் வந்து அநேகமாக முதல்ல கெட்டதுதான் பிடிச்சிருக்கும். பிறகு பாட்டுலையும் எடுத்துக்கொண்டா உங்களுக்கு விருப்பமான பாட்டை பாடி கட்டும்போது அநேகம் எல்லாரும் பாடி கட்டுறது வந்து முதலாவது பங்கியோ அல்லது முதலாவது கல்லறி பகுதியாக தான் அநேகமாக இருக்கும். அது சைக்காலஜி சம்பந்தமாக அதை வச்சு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வு எல்லாத்துக்கும் வந்து மேற்கொள்வதற்கு கேட்டீங்க எல்லாத்துக்குமே செல்வன் இது எல்லாத்துக்கும் கேரணம் சிலருக்கு. ரைட், அப்போ அந்த ஹலோ எஃபெக்ட்ன்றது ஒரு சைக்காலஜிக்கல் தியரி. அந்த ஹலோ எஃபெக்ட் ஒன்று இருக்குன்றதே எங்களுக்கு இந்த ரிசர்ச்சுக்கான மெத்தடாலஜியை தேடி ஃபைண்டி, அதாவது அந்த ரிசர்ச்சின் ரிசல்ட்ஸை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் நாங்கள் அப்படி ஒரு தியரியை தேட வேணும்னு நினைச்சோம். இப்படி ஏதாவது ஒரு தியரி இருக்கும் போல இருக்கு. அந்த ஆயுண்ட வந்த ரிசல்ட்ஸ வச்சு பார்க்கின்ற போது சைக்காலஜியில இப்படியான தியரி ஏதோ ஒன்று இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சது. சைக்காலஜி நான் படிச்ச ஆள் இல்லை. இப்போ மியூசிக் தெரப்பியில என்ன பிஹெச்டி இருந்தாலும் மியூசிக் சைக்காலஜியில நான் ஸ்பெஷலைஸ்ட் இல்லை. மியூசிக் சைக்காலஜியில நான் ஸ்பெஷலிஸ்ட். அப்ப அப்படி ஒரு தியரி இருக்குமோ ரெண்டு கெஸ்டிங் எல்லாம் இன்டர்நெட்ல தேடி பார்த்து சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் ஹெட்டிட்ட சைக்காலஜி டிகிரி கேட்டு பார்த்து ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் எங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல உடனே. ஏன்னா பாடத்திட்டத்தில் இல்லை என்று சொன்ன பிறகு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அந்த சைக்காலஜிக்கல் தியரியை வந்து கண்டுபிடிச்சது ஹலோ இஃபெக்ட், HALO, ஹலோ இஃபெக்ட். அப்போ அதை வச்சுக்கொண்டு தான் இந்த ரிசர்ச் ரிசல்ட்ஸை வந்து நாங்கள் இன்டர்பிரேட் பண்ணியிருந்தாங்க. இன்டர்பிரேட் பண்ணுறேன்னா அது விளக்கம் சொன்னாங்க. அப்ப இந்த சைக்காலஜிக்கல் இஃபெக்ட் தான் மியூசிக்கிலையும் இப்படியான செல்வாக்கை செலுத்தி இருக்கின்றது. அப்ப அந்த இஃபெக்ட் மியூசிக்கிலையும் இருக்கிறது என்றது உண்மை உறுதி என்றதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது. அப்ப இதுக்குள்ள முதல் உங்களுக்கு அப்பியர் ஆகிட்டு போன துஷ்யந்தன் பற்றி நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துருந்தேன். ஒவ்வொருத்தரும் என்னென்னதுல கெட்டிக்காரன் சொல்லி. அப்ப துஷ்யந்தன் என்னத்துல கெட்டிக்காரன் சொன்னால், ஒரு பெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் செய்யக்கூடிய, எல்லாத்தையும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக தான் பார்ப்பேன். அப்போ ஒரு கோரிலேஷனல் ஸ்டடி அல்லது ஒரு மீன் கண்டுபிடிக்கிறது, மீன்னா மீன் அது இல்லை, மீடியன் மீடியன் ரைட். அப்போ இப்படியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் செய்கிறதுல அவர் அப்படியான ரிசர்ச்சுகளாக தான் அவற்ற ரிசர்ச்சுகள் இருக்கும். அதோட இந்த எலக்ட்ரானிக் சாஃப்ட்வேர்களை வச்சுக்கொண்டு அனலைஸ் பண்ணுறது, சுரங்களை மியூசிக்கை பீட்டை டெம்போவை அனலைஸ் பண்ணுறது இப்படி. அப்போ அடுத்ததாக ஃபைனலாக வீணா மிஸ் ஆவலோடு எதிர்பார்த்துருந்த வயலின் உதவி உதவியாளர் காயத்ரி பத்மநாதன். பத்மநாதனங்களை அதாவது பழைய இசைக்கலைஞர், பழம்பெரும் இசைக்கலைஞர், இப்போ இருக்கிறார் பழம்பெரும் இசைக்கலைஞர் வயலினிஸ்ட், ஃபேமஸ் வயலினிஸ்ட், அவற்ற மகள் காயத்ரி பத்மநாதன். அவங்க ரிசர்ச்சில் பற்றி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவா வந்து ஒரு மெத்தோடிக்கலான ரிசர்ச்சை என்ன மாதிரி செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறனும், அது எப்படி எப்படியெல்லாம் உள்ளுக்கு கண்டென்ஸ் இருக்கணும், என்ன மெத்தடாலஜி பாதிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு எந்த மனதுக்குள்ளே நினைச்சு கொண்டு, ஆனால் நான் முழுதாக சொல்லாமல் ஷார்ட்டாக சொல்கிறனும், அதை இனம் கண்டு கொண்டு எந்த நான் ஒரு ரிசர்ச்சை எழுதுனா எப்படி வருமோ அந்த அந்த ஐடியாவை வச்சுக்கொண்டு அதே மாதிரியான ஒரு காப்பி, அதுன்ற பிம்பம் அவ அனுப்புகிற இமெயிலில் இருக்கு. அப்போ என்னத்தை சொல்லுவாருன்றத அப்படியே கொஞ்சம் சொன்னதை வச்சுக்கொண்டே புரிஞ்சு கொள்ளக்கூடிய, புரிஞ்சு கொண்டு அதன்படி ரிசர்ச் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உடையவா அவன் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் படிக்கிறத பற்றி ஒரு அறிவுமே இல்லாமல்
பிச் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட டிராமாவிலையோ எல்லாத்துலேயும் எந்த ஒரு ஆற்றுகை கலைகளையும் செய்யக்கூடிய விஷயம், செய்ய வேண்டிய விஷயம். ஒரு இசைக்கருவிக்கு நாங்கள் சுருதிப்பட்டி என்றால் சுருதிப்பட்டியை நாங்கள் அதுக்கு அடிமையாகும் வரைக்கும் பாவிக்கக்கூடாது. அது எங்கட கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான், அதிந்த உதவி தேவைப்படும் வரைக்கும் தான் நாங்கள் சுருதி பொக்ஸை பாவிக்கணும். ஆனால் சுருதி இல்லை, பெட்டி இல்லாமல் சுருதி இல்லாமல் பாடையில்லாதன்ற உண்மையாக இருக்கலாம், உண்மை. ஆனால் சுருதி பெட்டி இல்லாமல் பாட முடியாதுன்றது ஒரு காலமும் உண்மையாக இருக்கக்கூடாது. அப்ப அந்த நிலை வந்துட்டது என்றால் அடிக்ஷன் ஆஃப் பிச் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப எங்கட மதத்திலையும் என்ன சொல்லி இருக்கின்றா, சரியை கிரியை யோகம் ஞானம் என்றா, ஞானத்துக்கு போகையுள்ள இந்த உடம்பின் உதவி கூட எங்களுக்கு இருக்கக்கூடாது, அதான் ஞானம். அப்ப இசை ஞானம் என்றால் அந்த இசை கருவியின் உதவி கூட இல்லாமல் உள்ளுணர்வினாலே எல்லாத்தையும் சுருதி உள்ளுக்கு லயம் உள்ளுக்கு எல்லாத்தையும் அந்த எங்கட நாங்கள் என்ற அந்த உண்டுக்குள்ள வச்சுக்கொண்டு வெளியில பெர்ஃபார்ம் பண்ற அந்த ஆற்றல் வந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் ஞானம் என்றத இந்த ரிசர்ச் ப்ரூவ் பண்ணுது. எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கங்கள் உண்டு. அப்ப மியூசிக் தெரப்பி இசையை கேட்டு கொண்டு வேலை செய்தால் இலகுவா வேலை செய்யலாம், ஸ்பீடா வேலை செய்யலாம் என்ற கருத்துக்கு எதிர்கருத்தம் வந்து ஒவ்வொரு நிறுவனங்களையும் இருக்கக்கூடும். பேங்க்ல போனா மியூசிக் இருக்குது, அதுல கொஞ்சம் பேர் இதுகளுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இந்த மியூசிக் வேலை செய்யறதுக்கு குழப்பமா இருக்கு. இன்னும் சில பேர் இந்த இசையிலேயே கேட்டுக்கொண்டு மயங்கி இருந்தால் எப்படி வேலையை செய்யறது, இப்படியான கருத்துக்கள் எல்லாம் அதுல வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு இந்த ரிசர்ச்ல. என்ன பிரச்சனை, என்ன காரணம் இருக்கலாம் வந்து இந்த வயலின் மாதிரி முதலமைச்சர்
இவர்கள் கதைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து அவங்க ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸஸில் இருந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் எப்படி இருக்க வேணும் என்றதை அறிஞ்சிருப்பீங்கள். அப்போ இன்னொரு தருணத்தில் ரிசர்ச் ஆர்டிக்கிள் எப்படி இருக்கக்கூடாது, எப்படியான விஷயம் ரிசர்ச் ஹெட்டிங்காக இருக்கக்கூடாது, எப்படியான விஷயம், எப்படியான மெத்தடாலஜி வந்து ஒரு அக்செப்டட் ரிசர்ச் மெத்தடாலஜி இல்லை என்றதில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதில் அறியக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் எல்லாம் களைச்சி போனதால், நாங்கள் களைக்க இல்லை, அப்போ நீங்கள் களைச்சி போனதுனால வந்து நீங்கள் இதன் கேள்விகளாரம் இருந்தால் கேட்கலாம், அல்லது நாங்கள் கன்க்ளூடிங்குக்கு வரலாம். ஆன் பண்ணுங்க மைக்கை. ஓ, அந்த அந்த இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணினது மட்டும் போடப்பட்டிருக்குது. அப்போ மிச்சம் பப்ளிஷ் ஆகாதது நாங்கள் அவையல் பப்ளி அந்த ஆக்கள் பப்ளிஷ் பண்ணினது அப்புறம் போடலாம். அதுக்கு முதல் நான் சொந்தமாக தனியாக எழுதியிருந்த 19 ஆர்டிகிள்ஸ் வெப்பில் இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு 2 weeks போடப்படும், நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன இவ்வளவு காலமும் ஒரு பெர்ஃபார்மென்ஸை தான் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு கூட அதில் தான் என்னுடைய ஃபோக்கஸை செலுத்தினான். யூடியூப்ல என்னுடைய பெர்ஃபார்மென்ஸ்களை பார்க்கலாம், ஆனால் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்ன்னு அந்த ஒன்று இன்டர்நேஷனல் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆனபடியா கூகுள் சர்ச்சுக்குள்ளே போய் IJSER டாக்டர் தர்ஷனன் DR.DARSHANAN அடித்தால் அந்த IJSERல நான் எழுதின ஆர்டிக்கிள் அப்படியே கூகுள் முதலாவதாக வரும், சர்ச்சில் வரும். அதை கிளிக் பண்ணோன்னே அந்த ஆர்டிக்கிள் PDF-ஆக வரும். IJSER இன்டர்நேஷனல் ஜேர்னல் for scientific science and engineering research, international journal for science and engineering research. அவ பாருங்க மியூசிக்குக்கு அதில் சம்பந்தமே இருக்கு இல்லை, சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ரிசர்ச் என்ன. அப்போ அதுக்குள்ளே போய் அவர்கள் தங்களோட என்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் ரிசர்ச்சுக்கு ஈக்குவலான ரிசர்ச் மெதடாலஜிகளை கொண்டதுண்டு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதுனால அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அப்போ அதை விட இப்போ வந்து பிளேஜரிசம் ஃபைண்டர் என்று இருக்குது. அப்போ எங்களோட பழையாக்கள் நிறைய செய்கிற வேலை PhD தீசிஸ் எழுதுறது, அதுக்கு பிறகு அதிலிருந்து ஒரு சாப்டரை கொப்பி அடித்து ஒரு ஜேர்னலுக்கு எழுதுறது, இன்னொரு சாப்டரை கொப்பி அடித்து இன்னொரு ஜேர்னலுக்கு எழுதுறது. அப்போ இதில் பிளேஜரிசம் ஃபைண்டர் என்ற ஒரு சாஃப்ட்வேரை பாவிக்கணும் இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் ஜேர்னல்ஸ், அதால் தான் அந்த ஜேர்னல்ஸுக்கு வேலிடிட்டி கூட. அப்போ அதில் அவர்கள் ஈஸியாக அடிப்பினம் 1/3 கொப்பி பிளேஜரைஸ்ட் வேறு இடங்களில் இருந்து எடுக்கப்பட்டவை 1/3, மிச்சம் 2/3 தான் இவற்றை ஒரிஜினல் ரிசர்ச் என்று அவர் சர்டிஃபிகேட்டும் அனுப்புவினம் வீட்டுக்கு வந்து சேரும் போஸ்ட்டில். இவற்றை ஆர்டிக்கிளில் இத்தனை வீதமானவை பிளேஜரைஸ்ட், மிச்சம் தான் இவருடைய ஓன் கண்ட்ரிபியூஷன். ஆனால் அந்த பிளேஜரிசம் இருக்கக்கூடாது, ஆனால் கொப்பியிங் லெவல் இருக்கலாம். எங்கே இருக்கும் இன்ட்ரடக்ஷனில் நாங்கள் நினைச்சதை சொல்கிறோம் இல்லை, நாங்கள் இன்ட்ரடக்ஷனில் எழுதுறது முழுக்க மற்றவை சொன்னதில் தான் சொல்கிறோம். ஏன்னா இன்ட்ரடக்ஷன்ன்றது அறிமுகத்தில் அந்த ரிசர்ச்சை பற்றி மற்றவர்கள் சொன்னார்கள், லிட்ரேச்சர் ரிவ்யூவில் மற்றவர்கள் அந்த புத்தகம் என்ன சொல்லிச்சு இந்த புத்தகம் என்ன சொல்லிச்சு இதுகளைத்தான் நாங்கள் எழுதுறோம். நாங்களாக கண்டுபிடிச்சோன்னு எழுதே இல்லை இன்ட்ரடக்ஷனில், எங்களோட ஓன் ரைட்டிங்காக இருக்கலாம் அந்த வசனம், அந்த கருத்து ஏற்கனவே ஒரு ஆக்கள் கண்டுபிடிச்சது தான், அதுதான் இன்ட்ரடக்ஷனில் வர வேணும். ஏன்னா இன்ட்ரடக்ஷனையும் நாங்கள் கண்டுபிடிக்கலாது. ஏன்னா அந்த அதால் சொல்லப்படுது என்னென்னா இன்ட்ரடக்ஷன் எங்களோட ஆர்டிக்கிளின் 1/3 விட குறைவானதாக இருக்கல வேண்டும், இருக்கலாம் 1/3 வரைக்கும் இருக்கலாம். அப்போ மொத்தம் 9 ஆர்டிக்கிள்ண்டா 3 வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் போகலாம் அவசியம் ஏற்படும் இடத்து, இல்லைன்னா இன்ட்ரடக்ஷன் ஒரு பந்தியில் எங்களால் விளங்கப்படுத்த முடியும்ண்டா ஒரு பந்தியோட முடிச்சிடுவோம். அப்போ இவியல் சொன்ன ஆர்டிகிள்ஸில் எல்லாம் இன்ட்ரடக்ஷன் எழுதுங்கொண்டு நான் சொன்ன போது இவியல் என்னென்று தொடங்கின வேண்டாம், தீசிஸ் முந்தி எழுதின மாதிரி தான். கர்நாடக இசை
அல்லது முதல் இசை என்று தொடங்கி இசை நாதம் அந்த இதெல்லாம் தொடங்கி இசை அந்த இயல்புடி இந்த இயல்புடி அப்போ அவ்வளவு அங்கே போக தேவையில்லை. இன்ட்ரடக்ஷன்ன்றது என்னென்றால் ஒரு ஆளை பற்றி ரிசர்ச் செய்யணும் என்றால் நீங்கள் சொன்ன கேஸ் ஸ்டடி அவரே ஆறுண்டு தெரியணும் எங்களுக்கு. அப்போ ஒரு ஆள் இப்போ யார் அவர் ட்ராமா என்ன பேர் அவருக்கு நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்குறீங்களா என்ன பேர் உங்களுக்கு உங்களுக்கு விவேகானந்த ராஜா என்ன ரைட். அப்போ விவேகானந்த ராஜாவை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு ஆள் செய்ய விரும்பி ஓப்பனுங்க ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு ஆள் செய்ய விரும்பினால் இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுக்க வேணும் விவேகானந்த ராஜா ஆறுண்டு தெரியணும் ஒரு ரிசர்ச் வியூவர்ன்ற முறையில் வியூவர்ன்ற பார்வையில் தான் நாங்கள் எழுதைக்குள்ள நாங்கள் யாருன்னு பார்க்கணும் ஒரு ரிசர்ச் வியூவர்ன்ற பார்வையில் தான் இன்ட்ரடக்ஷனை பார்க்க வேணும். அப்போ எடுத்த உடனே நாங்கள் விவேகானந்த ராஜா போட்டுட்டு விவேகானந்த ராஜாவுக்கு இன்ன வருத்தமோ அல்லது இன்ன பிரச்சனைன்னு எழுத வெளிக்கிட்டால் கேஸ் ஸ்டடியில் அல்ல உடனே கேள்விகள் அந்த வியூவர்ன்ற அல்லது அதை ரீடர்ன்ற மனதில் எழும் அந்த கேள்விகளுக்கு விடை கொடுப்பது தான் இன்ட்ரடக்ஷனை தவிர அதை விட வேறு எதையுமே ஆட் பண்ணக்கூடாது இன்ட்ரடக்ஷனுக்குள்ள. திடீரென்று நாங்கள் விவேகானந்த ராஜா என்று தொடங்கி அவரை பற்றி எழுதி கொண்டே போனால் அதை வாசிக்கிறவற்ற மனதில் என்ன என்ன கேள்விகள் உடனடியாக எழுமோ அந்த கேள்விகளுக்கு மட்டும் விடை அளிப்பது தான் இன்ட்ரடக்ஷன். அதை விட வேறு எதுவும் இன்ட்ரடக்ஷனில் இருக்கக்கூடாது. அப்ப என்ன கேள்வியிலும் விவேகானந்த ராஜா யார் என்ற கேள்வி எழக்கூடும். அப்ப அதுக்கு வேணும்னா அவர் அப்பா அந்த பேரை சொல்லலாம். ஏன் அப்பா அந்த பேரை சொல்றது அவரை தெரியாது அவர் வயசு குறைந்தவர் என்றா அவற்றை ஊருக்குள்ள வாழ்ந்தவர்களுக்கு அவற்றை அப்பா கனகாலம் வாழ்ந்த அனுபவத்தை உடையவர் என்பதால் அவன் அப்பாவை கனவேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட். அதுவும் விளங்கி இல்லை அவற்றை அப்பா வந்து மிகவும் ஃபேமஸ் ஆனவர் அவற்றை அப்பா தான் முன்னாள் ஜனாதிபதி என்றால் நாங்கள் பிறகு அவ அப்பாவை பற்றி கணக்கு எழுதி கொண்டிருந்தால் எங்களுக்கு நாங்கள் தேவையில்லாமல் கதைக்கிறோம்ன்ற அர்த்தம். அப்போ அதுக்கும் அளவு இருக்கு என்ன. அப்போ அவன் அப்பா ஆக ஃபேமஸ் ஆனவராக இருந்தால் பேரை மட்டும் சொன்னால் போதும் த சன் ஆஃப் இது இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு போயிடும் ஒரு பந்தியில் அஞ்சு வரியில். இப்போ விவேகானந்த ராஜா தெளிவாக தெரிஞ்சு போச்சுல்லோ. அப்போ அப்படி தெளிவாக தெரியக்கூடிய ஒரு பொருளை பற்றி ஆய்வு செய்கின்ற போது கணக்கு இன்ட்ரடக்ஷன் போகக்கூடாது. அதான் அந்த லிமிட் சொன்னேன் மூன்றில் ஒரு பங்கு வரைக்கும் போகலாம் தேவையை பொறுத்து மேக்சிமம். ஆனால் அது அஞ்சு வசனமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்ட்ரடக்ஷன்ன்றது ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளுக்கு. அப்போ அதுக்கு பிறகு அப்பா பெரிய அளவு ஃபேமஸ் இல்லைன்றா தான் அப்பப்பாவை பற்றி சொல்லணும். பிறகு அப்பா எங்கெங்கே வேலை செய்தவர் இப்போ ஒரு ஆள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி சந்தியில் ஒரு ஆள் உங்களை தட்டி தம்பி நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமோ நான் என் அப்பா என் பேர் இன்னது அப்பா இல்லையே அப்போ தெரியுதுல்ல அந்த இன்னிடத்துல வேலை செய்தவர் அப்பா ஓ இப்போ விளங்குது விளங்குது ஓம் 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 அவர் ஒரு ஆள் இருந்தவர் தான் இந்த அளவு வரைக்கும் அவர்களுக்கு விளங்கும் வரைக்கும் வாசிக்கிற ரீடர்ஸுக்கு அதுவும் விளங்காட்டி அப்பப்பா பற்றி சொல்கிறேன். பிறகு அடுத்த கேள்வியிலும் சரி இவர் எங்கே வேலை செய்கிறார் பொதுவாக ஒரு ஆளை பார்க்கக்குள்ள மற்றவைக்கு என்னென்ன கேள்விகள் எழுமோ இது இன்ன இடத்துல வேலை செய்கிறார் இன்ன இது அப்போ அவர் வேலை செய்கிற இடம் கொஞ்சம் ஃபேமஸ் குறைவாக இருந்தால் அவர் வேலை செய்கிற இடம் மட்டக்களப்பில் உள்ளது மட்டக்களப்பு இலங்கையில் உள்ளது அவ்வளோதான் கதை முடிஞ்சுது. அப்போ இதை விட கூட இன்ட்ரடக்ஷன் போகக்கூடாது. அப்போ மட்டக்களப்பு இலங்கையில் இருக்குதுன்றது மிக பிரபல்யமான ஒரு விஷயம் என்றால் அதையும் வந்து சொல்ல தேவையில்லை. அப்படி அதுதான் இன்ட்ரடக்ஷன். அப்போ இன்ட்ரடக்ஷன் எழுதணும் நீட்டோணுன்றதுக்காண்டி தேடி தேடி என்ன எழுதலாம் என்ன எழுதலாம்னு பார்த்து எழுதி கொண்டு போகிறது இன்ட்ரடக்ஷன் இல்லை. ஏன்னா அப்போ நேர பாயிண்ட்டுக்கு வரணும். மற்றது ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளோ அல்லது தீசிஸின் இது கோண ஒரு அமைப்பு முக்கோண அமைப்பிலே செல்ல வேண்டும். பறந்து தொடங்கி குறைஞ்சு 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 ஃபோக்கஸ் பெரிய விஷயத்தை பற்றி கதைக்க தொடங்கி நிறைய விஷயத்தை கொஞ்சம் விஷயத்தை பற்றி கழிச்சு கொஞ்சம் விஷயத்தை பற்றி கழிச்சு கொஞ்சம் விஷயத்தை பற்றி கழிச்சு அப்படியே கடைசியாக அந்த ஒரு தியரி அந்த ஒன்றில் முடியணும். அப்போ இதிலிருந்து திருப்பி மற்றவளமாக போய் பார்த்தா அந்த ஒன்றிலிருந்து பின்னிக்கிருந்து முன்னோக்கி பார்த்தால் இந்த ஒன்றின் விரிவாகத்தான் அந்த இன்ட்ரடக்ஷன் வரைக்கும் இருக்கணுமே தவிர வேறு எதுவுமே அந்த ஃபோக்கஸில் தெரியக்கூடாது. ஒரு ஃபோக்கஸ் லைட் அடிக்கைகளை இப்படி விரிஞ்சோண்டே அது போகிறோம் போயிச்சுன்றா அது மாதிரி அங்கேருந்து வந்தாலும் இதுதான் வந்து சேரணும். அதுக்குள்ளே வேறு கலப்படங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது.
எங்களோட ரிசர்ச் கொஸ்டனை மட்டும் நோக்கி தான் அல்லது ரிசர்ச் கொஸ்டன்ஸுக்குரிய பதில்களாகிய அந்த ஹைப்போதீசிஸ், அந்த ஒரு ஹைப்போதீசிஸையோ ஒன்றுக்கு மேற்பட்ட பத்து ஹைப்போதீசிஸும் கொடுக்கலாம், அந்த பத்தையும் நோக்கித்தான் பயணம் செய்யப்பட வேண்டும். கடைசியில் ரிசல்ட்ஸ் தான் பத்து ரிசல்ட்ஸ் வரும் பத்து ஹைப்போதீசிஸுக்கும், ஆனால் கன்க்ளூஷன் பத்து வரக்கூடாது. சரிதானே, பத்து ஹைப்போதீசிஸ் கொடுத்தாலும் கன்க்ளூஷன் பத்து கன்க்ளூஷன் வரக்கூடாது. அந்த பத்து ஹைப்போதீசிஸும் ரிலேட்டடாக இருக்கணும் ஒன்றோடி ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புள்ளாத வேறு வேறு விஷயத்தை பற்றி, ஆட்டை பற்றி ஒன்றும், இப்போ இந்த மனிதனை பற்றி அடுத்ததும் கொடுக்கக்கூடாது ஹைப்போதீசிஸ். ஏன்னா அப்போ எல்லா ஹைப்போதீசிஸின் முடிவுகளும் ஒரு கன்க்ளூஷனை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ அந்த ரிசர்ச்சின் ஃபோக்கஸ் அந்த கன்க்ளூஷனை நோக்கி இருக்கணும், ஆனால் அந்த ரிசல்ட்டை நோக்கி ரிசல்ட்ஸ் வரைக்கும் பயணம் செய்த மாதிரி பர்ஃபெக்டாக டேட்டா வேலிடேஷன் இருக்கணும். சரிதானே, ரைட். வேறு ஏதாவது கேட்க விரும்பினாக்கள்? ரைட். அப்போ நாங்கள் இந்த வெபினாரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். சரிதானே, அப்போ இந்த வெபினாருக்கு நான் ஈஸ்தட்டிக் ரிசர்ச் மெதரோலஜி என்று பேர் வச்சதின் காரணம் வினோதமானது. ஏனென்று சொன்னால் மெட்டவை வந்து மிக பொருத்தமான ஹெடிங்கை தான் வெப்பினம், ஆனால் நான் வந்து மிக பொருத்தமற்ற ஹெடிங்கை வச்சிருக்கேன். ஏனென்று சொன்னால் எப்பவுமே இது உங்களுக்கு மறக்கக்கூடாதுன்றதுக்காண்டி. என்னது, ஈஸ்தட்டிக்குண்டு தனியான ஒரு ரிசர்ச் மெதரோலஜி கிடையாது. இருந்தாலும் ஈஸ்தட்டிக்குண்டு ஒரு மெதரோலஜி இருக்குண்டு இதுவரைக்கும் கன பேர் நினைச்சு கொண்டு அதை மனதில் வச்சுக்கொண்டு ஆய்வுகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ காமன் மெதடாலஜியை ஈஸ்தட்டிக்குக்காக அடப்ட் பண்ணலாம் இப்படி என்று நாங்கள் அதை தன்வயப்படுத்தி நாங்கள் பாவிக்க வேணுமே தவிர, நாங்கள் ஈஸ்தட்டிக்குண்டு ஒரு தனியாக ஒரு மெதடாலஜி எழுதிடலாம். சட்டம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தால் தான் அது உலகம் முழுக்க செல்லும். அப்போ எங்களுக்குன்ற ஒரு சட்டம் வச்சுக்கொண்டு நான் இயங்க இல்லாது, ஒவ்வொருத்தரும் தங்களுக்குன்ற ஒரு சட்டம் எழுதி வச்சு அந்த சட்டத்தின்படி இயங்கினா அதுக்கு பேர் சட்டம் இல்லை. அப்போ ஆனால் கனவேர் தீசிஸில் ரிசர்ச் மெதடாலஜி என்று போட்டு ஈஸ்தட்ரிக் ரிசர்ச் மெதடாலஜி இஸ் அடாப்டட் ஃபார் திஸ் ரிசர்ச் என்று துணிவாக எழுதினோம். அப்போ எங்களோட பிள்ளைகளும் கனவேர் தேடி தேடி பார்க்குற, யோசிச்சு யோசிச்சு பார்க்குறது ஒரு மெதடாலஜிகளையும் ஃபிட் ஆகுது இல்லைன்டா உடனே திஸ் இஸ் ஈஸ்தட்ரிக் ரிசர்ச் மெதடாலஜி என்று அதில் ஒன்றுக்கும் மெட்டரிக்கு விளங்காது தானேன்றதை சொல்லிவிடும். அப்போ ஈஸ்தட்டிக் ரிசர்ச் மெதரோலஜி உண்டோ அல்லது தமிழ் ரிசர்ச் மெதரோலஜி உண்டோ அல்லது ஜோலஜிக்கல் ரிசர்ச் மெதரோலஜி உண்டோ தனியான ஒரு ரிசர்ச் மெதரோலஜி கிடையாது, அதை உருவாக்கவும் கூடாது. அப்படி உருவாக்கினால் அதுக்கு பேர் மெதரோலஜி இல்லை, அது காமனான தியரி இல்லை. ஏன்னா அப்போ இதை இந்த வெபினாரில் வந்து எல்லாருமே வாழ்நாள் முழுக்க மறக்கக்கூடாதுன்றதுக்காண்டித்தான் அதை விட பரவலாக ஈஸ்தட்டிக் ரிசர்ச் மெதடாலஜின்றது ஒரு மெதடாலஜியாக அக்செப்ட் பண்ணப்பட்டு எல்லா இடமும் ஈஸ்தட்டிக் ரிசர்ச்சில் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறத பொய் என்று காட்டுறதுக்குமாகத்தான் இதுக்கு இந்த வினோதமான ஹெடிங்கை வச்சது ஈஸ்தட்டிக் ரிசர்ச் மெதடாலஜி என்று. சரிதானே, அப்போ இருக்கிற மெதடாலஜியை எப்படி அப்ளை பண்ணுறது ஈஸ்தட்டிக்ஸில், அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் ரிசர்ச் மெதடாலஜி இன் ஈஸ்தட்டிக் ரிசர்ச் என்றது தான் உண்மையான சரியான ஹெடிங்காக இருக்கக்கூடும் இந்த வெபினாருடைய. சரிதானே, ரைட். அப்போ உங்களோட மைக்கை ஆன் பண்ணுங்க. ரைட், அப்போ உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸின் இன்ட்ரடக்ஷன் யாருக்கா சொல்லிவிடுங்க, ஒவ்வொருத்தரும் சத்தமாக சொல்லுங்க. என்ன உங்களோட நேம் அண்ட் ஃபீல்டு, என்ன உங்களோட வயலின் மியூசிக்னா அதை சொல்லணும், அது ட்ராமான்ற உங்களோட மெட்டர் உங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அல்லது ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட், ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அல்லது ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட்னு என்ன சொல்கிறது, நீங்கள் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி என்னத்தில் செய்திருக்கிறீங்களா இல்லை செய்ய போகிறீங்கள், என்னத்தில் செய்ய நினைக்கிறீங்கள், உங்களோட ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் செய்து முடிச்சிருந்தால் ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், என்ன செய்ய போகிறீங்களா ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் அப்படி என்ன டாக்டர் சொல்லி முடிச்சு விட்டீங்களா? ஒவ்வொரு தர தொடங்க உங்க ஆளையால் பார்க்காம அப்பதான் கிரியாவை சாப்பிடலாம். எனக்கு
எனக்கு இந்த ட்ராமா சார்ந்து ட்ராமாவுக்குள்ள இருக்கிற இந்த ஆக்டிங் சார்ந்து ரிசர்ச் செய்யணும் மட்டும் ஒரு விருப்பம் இருக்கு, அவ்வளவுதான். எஸ், அடுத்த எல்லாரும் சொல்லி முடிச்சா பிறகு நான் கன்க்ளூஷன் சொல்றேன்னா. அடுத்த என்ன பேர் தீனுஜா, நான் விஷுவல் அண்ட் டெக்னாலஜி ஆர்ட்ல டெம்பரரி லெக்சரா இருக்கிறேன். பிராக்டிக்கல் ரீதியாக ஆர்ட் அண்ட் வீடியோ டிசைனிங்ல இப்படி ஒரு மாணவர்கள் சில பேர் வீடியோவில் டிசைன்ஸில் விருப்பப்படுறவங்களா இருப்பாங்க, மற்றவங்க வந்து பெயிண்டிங்கில் விருப்பப்படுறவங்களா இருப்பாங்க. அந்த அது சம்மந்தமான ஒரு ஆர்ட் இப்போ இந்த ரிசர்ச் மெதாலஜி கிளாஸில் நான் நிறைய விஷயங்களை கண்டிருக்கேன். அது அதை வச்சுக்கொண்டு இதில் அப்ளை பண்ணி எப்படி ரிசர்ச் பண்ணலாம்ன்றதுக்கு உதவியாக இருந்துச்சு, அதை நான் சொல்லுவேன். எஸ், அடுத்த ஆள் கௌரவி வீண லெக்சர், இலங்கை தமிழர் வீண இசை அதில் கேட்கறதை குறைஞ்சு கொண்டு போகிறது அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி எம்பிச்சர். எஸ், நான் விவேகானந்தனா சார், நான் இங்கே சிவியாஸில் வந்து டெம்பரரி லெக்சராக இருக்கேன் இன் ட்ராமா அண்ட் தியேட்டர் ஆர்ட்ஸில். ஆக்டிங் ட்ரைனிங்கை வந்து ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸில் எப்படி உள்ளேர்கள் எடுக்கிறதுன்றது குறிப்பு தான் நான் இப்போ நன்மைக்கிழமை கொஞ்சம் ப்ராக்டிஸாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். ஏன்னா பாடத்திட்டங்கள் அதில் வந்தாலும் மாணவர்களுக்குள்ள கலைஞர்கள் என்ற உருவாக்கங்கள் குறித்ததான ஒரு தன்மை குறையுது. இப்போ எல்லாரும் டீச்சர் அல்லது இன்னொரு வேலை எடுக்கிறன்ற ரீதியில் யோசிக்கிறாங்களே ஒழிய அதில் ஒரு ஆர்டிஸ்டிக்காக ஒரு க்ரியேட்டிவான ப்ராசஸ்ஸாக வந்து அவங்க யோசிக்கிறல்ல. ஸோ அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸுக்காக ஒரு ஒரு ட்ரைனிங் ப்ராசஸை ப்ராக்டிஸை கொண்டு போகணுன்ற ரீதியில் அவங்களோட ஒரு பிரத்யேகமாக அவங்க வகுப்பு நேரங்களிலே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். பதவியெல்லாம் இதை ஒட்டியதாக எழுத்து வேலைகளும் போய்கொண்டிருக்குது. தொடர்ந்து நம்ம சாரோட உரையாடல் அக்கடமிகள் வச்சுக்கொள்ளலாம். அவனுடைய இன்றைக்கோட லெக்சஸ் வந்து பிரயோஜனமாக இருந்தது. நன்றி, தேங்க்யூ. அடுத்தாரு சொல்லுங்க. இவை வந்து சஞ்சய், நான் விஷயம் டெக்னாலஜி சைட் ஆர்டில் வந்து டெம்பரரி லெக்சராக இருக்கிறேன். இதில் வந்து தான் நடந்த இந்த கன்ஃபரன்ஸ் மூலமாக வந்து எப்படி விஷுவல் படிக்கிற ஆர்ட் அண்ட் டிசைன் படிக்கிற மாணவர்கள் எந்த வகையில் தொழில்நுட்ப ரீதியாக வந்து எவ்வளோ தொழில்நுட்ப ரீதியான டெக்னாலஜி சைட் வந்துருக்குது இவங்களுக்கு ஆர்ட் அண்ட் டிசைனை பொறுத்தளவில், அதில் எப்படி அவங்க உருவாங்கலாம், அதில் அவருக்கு அவங்களுக்கு இருக்கிற தொழில் தொழில்துறை என்ன மாதிரி இருக்குது, அந்த மாதிரி விஷயம் சம்மந்தமாக ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் செய்து யோசிக்கொண்டிருக்கு. வெரி குட். அடுத்த விஷுவல் டெக்னாலஜி ஆர்ட்ஸில் லெக்சராக ஒர்க் பண்ணுவேன், டெம்பர் லெக்சர். நான் இந்த ஆர்டில் கண்டம்பரரி ஆர்ட் சமகால கலைன்னு சொல்லப்படும் ஒரு கன்செப்டை வச்சு வந்து அது மாணவர்கள் பற்றிய நிறைய பேர் எங்களை கொழும்பு கொழும்புல கண்டம்பரரி ஆர்ட் தொடர்பாக கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு சொல்லி முடிஞ்சதே. குட். அடுத்த ஆள் வந்து எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிஞ்சது. ஆ,
குட். வேற எங்கேயும் பக்கம் ஒரு ஆள் இருக்கிறாரோ இருக்கிறாவா மற்ற மட்டத்தில்? இங்கே அவருக்கு ஆப்போசிட், ஸ்ரீகாந்துக்கு ஆப்போசிட் இங்கே அது மூணு இல்லை. கால் மட்டும் தெரியாது ஒரு ஆள் இல்லையா இல்லையா? ரைட் ரைட். அப்போ மொத்தம் 16 பேர் வந்திருந்த நீங்களாக்கம். பசியில் வந்து கொஞ்சம் பேர் நாங்கள் எத்தனை மணி ஒன்றையா ஒன்றே இருக்காங்க. ஆ, ரெண்டே கால் ஆகிவிட்டதுனால எனவே பசியினால முன்னுக்கு போய் சேர்ந்துட்டார்கள். அப்போ இந்த பர்ஃபார்மிங்கில் வந்து கிணக்க சாதிக்கணும் என்று நினைக்கிற என்ன பேர் நடுவில் இருக்கிறார்? என்ன பேர்? ராமன் கேட்டர். ஓ, விவேகானந்த ராஜாவின் நிலைப்பாடு. அவர் இப்போ டெம்பரரி லெக்சரராக இருக்கிறபடினாலே அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார். அப்போ நானும் ஒரு டெம்பரரி லெக்சரராக இருந்தபோது அப்படி நினைச்சு கொண்டு, என் ப்ரொபேஷனல் லெக்சரராக வந்தபோது கூட அப்படி நினைச்சு கொண்டு வந்தேன் உள்ளுக்கு. ஆனால் உள்ளுக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது பர்ஃபார்மிங்குக்கு ஒரு மார்க்ஸ் கூட எங்கட ப்ரொமோஷன் ஸ்கீமில் இல்லை. அப்போ எங்களோட ப்ரொமோஷன் ஸ்கீம் வந்து எங்கட ஒரு தத்துவ புத்தகம். அப்போ அது எங்களுக்கு வழிகாட்டுது நாங்கள் என்ன மாதிரி ஒரு சரியான ஒரு நல்ல அகாடமிக்காக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் என்று அது எங்களை வழிகாட்டி. அந்த வழிகாட்டியை பார்க்கின்ற போது பர்ஃபார்மிங் வந்து அதில் ஒரு புள்ளியை கூட எங்களுக்கு பெற்றுத்தருவதாக இல்லை. அப்போ பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக வெளியில் இருக்கிற அதே நேரம் யூனிவர்சிட்டிக்குள்ள அப்போ மியூசிஷியன்ஸ்லே அல்ல ட்ராமா அண்ட் தியேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்ல மூன்று வகையானவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ரிசர்ச்சர்ஸ், ஒன்று பர்ஃபார்மர்ஸ். பர்ஃபார்மர்ஸ் வெளியில் மூன்றாம் வகுப்பு படிச்சு போட்டும் நல்லா பாடினம் நல்லா செய்யணும், பர்ஃபார்மன்ஸ்லாம் ஹை லெவலில் இருக்கிறோம். அப்போ இப்போ பிஹெச்டி முடித்ததுக்கு பிறகும் நாங்கள் அடையக்கூடிய டார்கெட் அந்த மூன்றாம் வகுப்பு படித்து போட்டு ஹை லெவலில் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்னு பேர் வேண்டினவர் என்ன செய்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்கிறது நியாயமாக எனக்கு தெரியல. ஏன்னா பிஹெச்டியை முடித்தால் எனக்கிட்ட இன்மே அடுத்த பிஹெச்டியை முடித்தது பிறகு எங்களோட டார்கெட் என்ன என்றால் நாங்கள் அந்த மூன்றாம் வகுப்பு படித்த அவையில் வந்து இப்போ பெரிய ஆளாக பர்ஃபார்மிங் ஸ்டேஜில் இருக்கினோம்னா அவைகள் மாதிரி வாரது தான் எங்களோட டார்கெட் என்றால் ரெண்டுக்கும் பொருத்தப்பாடு இல்லாமல் இருக்கு. அப்போ நாங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே பெரிய ஆளாகிறோம்னு சொன்னால் எங்களோட டார்கெட் என்ன இருக்கணும்னா ஒரு பெஸ்ட் அகடமிக்காக எங்களை வளர்த்து கொள்வதைத்தான் டார்கெட்டாக அந்த முக்கோண புள்ளியாக வச்சுக்கொண்டு நாங்கள் இப்படி 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 போய்கொண்டு இருக்கிறோம். இதுக்குள்ள மிச்சம் எங்களோட பர்ஃபார்மிங் லைஃப் எல்லா விதத்தில் வரைகளும் அங்கங்கே சில சில இடைஞ்சல்களை அது ஏற்படுத்தக்கூடும். அந்த பர்ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் எம்பிரிக்கல் ஸ்டடியாக பாவிச்சு அதை பற்றியும் ஒவ்வொன்று எழுதுவோம்டா. ஒரு பர்ஃபார்மிங் செய்து முடிச்சா நாங்கள் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் அதிலிருந்து கலெக்ட் பண்ணின டேட்டா வச்சுக்கொண்டு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் எழுதுறது. இப்படி நாங்கள் தரலாக அதை பாவிக்க ஏலம் என்றால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சோறு ஓடும். அப்போ இப்போ இலங்கை இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டால 10 ரூபா கூட உழைக்க முடியதில்லை. மியூசிக் டான்ஸில் சொல்கிறேன், இவன் ட்ராமாவிலையும் இருக்கக்கூடும். டிக்கெட் ப்ரோக்ராம் ஒருத்தர் ஃப்ரீக்கே வர மாட்டேன்ட்டீங்க. அப்போ ஆட்கிறார்கள் ஒரு ட்ராயிங் 25,000, 50,000, 1,00,000 ஒன்று உழைக்க நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எவருமே டிவியில் அந்த இதை விட்டுட்டு சீரியலை விட்டுட்டு ட்ராமா பார்க்க மேடைக்கு வர தயாரில்லை. யூடியூப்ல ஏற்கனவே நல்ல வடிவாக ரெக்கார்டிங் வீடியோஸை விட்டுட்டு நாங்கள் பாடுற கச்சேரியில் அந்த தரம் குறைஞ்ச சவுண்ட் குவாலிட்டி சிஸ்டத்தோட நாங்கள் பாடுற அந்த அதை பார்க்க தயாராக இல்லை. அப்போ இப்படி இருக்கிற போது நாங்கள் அதை எங்களோட ஜீவனத்துக்காக கூட பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸை இப்போ பயன்படுத்த இல்லாமல் இருக்குது இலங்கையில். அப்போ அதை வந்து நாங்கள் இன்னும் நல்லா நாங்கள் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் வெட்டிக்காரனாக வந்தால் கூட அந்த ட்ரெடிஷனை திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு நல்ல பெஸ்ட் ரிசர்ச்சராக வருவதன் மூலம் இதுக்குரிய காரணங்களை ஏன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அறிவிக் கொண்டு போகுது, ஏன் இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் அறிகுதுன்றதை ஒரு பெஸ்ட் ரிசர்ச்சராக இருந்து தான் நாங்கள் அதுக்குரிய ரீசன்ஸை கண்டுபிடிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ரிசர்ச்சராக இருப்பதன் மூலம்தான் நாங்கள் இழந்து போன அந்த ஆற்றுகை கலைகளுக்கான வரவேற்புகளை திரும்ப கொண்டு வர முடியுமே தவிர தொடர்ந்து எங்களை ஒன்றும் படிக்காமலோ அஞ்சாம் வகுப்பு படிச்சுட்டு அதை படிச்சுட்டு பாடிக்கொண்டு மேடைகளில் பிரபல்யமானவர்களால் அது செய்யலாம்.
அப்போ நாங்கள் இந்த அகடமிக் சைட்ல சரியான ரிசர்ச் நோக்கத்தோட வியூவோட போற அகடமிக்ஸால அதுவும் பெர்ஃபார்மிங் ஓரியன்ட் ரிசர்ச்ல போறது அல்லது டீச்சிங் ஓரியன்ட் ரிசர்ச் இந்த ரெண்டிலையும் போற ஆக்களால மட்டும்தான் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சோ லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யற ஆக்களாலையும் அதையெல்லாம் அப்ப இப்படியான இந்த ரெண்டு ட்ரக்ல ஏதோ ஒன்றை சூஸ் பண்ணினால் மட்டும்தான் ஒரு பெஸ்ட் அண்ட் கம்பிட்டன்ட் அகடமிக்கா வந்து உங்களால எதிர்காலத்துல வந்து பிரகாசிக்க முடியும் அண்டு என்கின்ற ஒரு நல்ல கருத்தோட இன்றைய இந்த வெபினார நாங்கள் முடிவுக்கு கொண்டுவோம். நன்றி, வணக்கம். அப்ப என்னுடைய நீங்கள் ரிசர்ச் பத்தி நிறைய கேட்கணும் நினைச்ச நீங்கள் அப்ப இதுக்கு மேலாக நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு ரிசர்ச் கேள்வியும் எனக்கு வந்து பாரமா இருக்காது. நீங்கள் கேட்கிற கேள்விகள் இனிமேல் நீங்கள் இப்ப பசிக்கிறது போனாலும் இனிமேல் பசி ஆறின உடனே அடுத்த ஆய்வு தாகம் கொடுக்குறது அந்த நேரம் நீங்கள் தொலைபேசி மூலமா எங்கிட்டயோ அல்லது மற்ற நாலு பேர்கிட்டயோ கேட்கலாம். அவை இந்த ஆய்வுகள் சம்பந்தமான கேள்விகள் ஐடியாஸ். அப்ப எங்க போன் நம்பர் 0777-65-66 0777-65-66 அப்ப இந்த நம்பரை நான் அகடமிக் ஆக்டிவிட்டீஸுக்காக மட்டும் இந்த ஒரு நம்பரை வச்சிருக்கிறேன். அப்ப அதோட பர்சனல் நம்பர் இருக்கிறப்ப இதை இப்ப நான் இந்த அகடமிக் ஆக்டிவிட்டீஸ் அதுல இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வாக்ஸ் இருக்கலாம் ஃபுல்லா அது அந்த ஐபோன் வந்து அகடமிக் ஆக்டிவிட்டீஸுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்ப எப்பவுமே அதை அடிச்சதுன்னா அதுல யாரோ ரிசர்ச்சை பற்றி கதைக்க போயிருந்து நான் நினைச்சு கொள்வேன். அப்ப அப்படியான ஒரு நம்பரை ஊக்கி வச்சிருக்கிறேன். 77-77-65-66 ரிசர்ச் ஹாட்லைன். அப்ப இதுக்கு நீங்கள் அடிச்சு எப்ப வேணும்னாலும் எத்தனை மணிக்கு வேணும்னாலும் உங்களோட ரிசர்ச் சம்பந்தமான கைடன்ஸ எதிர்பார்த்தோ அல்லது உங்களோட ரிசர்ச் ஐடியாவை சொல்லி இது சரியோ பிள்ளையோ உண்டோ அல்லது எங்க எங்களுக்கு எல்லாம் என்ன பிஹெச்டி செய்யறதுக்கு எங்க சீட் கிடைக்கும் என்ன வழி செய்யறதுக்கு வேண்டோ. அப்ப நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியில எதுவுமே எனக்கு பாரமா இருக்காது. என்னன்னு சொன்னா எந்த பிள்ளை என்னட்ட கேட்கிற சின்ன பிள்ளை தரமான கேள்வியில இருந்து கூட நான் எப்படி எனக்கு உரிய ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியும் தருறான்னா. அப்ப நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு அது ஆரோக்கியமான கேள்வியா இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு ஆரோக்கியமா தெரிஞ்சு எனக்கு அது ஒரு ஆரோக்கியம் அச்ச கேள்வியாக தெரிஞ்சாலும் சரி நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். என்னென்னா பாலமுரளி கிருஷ்ணாட்டை நான் பர்சனலாக படிக்க போன போது அவர் கேட்டது நீங்கள் மேதையாக இருக்கிறதுக்கு அந்த வீட்டை மேதையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க. அவர் சொன்ன பதில் எப்படி செய்ய வேணுமன்றதை மட்டும்தான் மிச்சம் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நல்ல கச்சேரிகளை மட்டும்தான் தேடி தேடி மிச்சம் எல்லாரும் யூடியூப்லயோ அங்கேயோ நேரில் போய் கேட்கறது கேட்கணும். ஆனா நான் நல்ல கச்சேரிகளை கேட்கறது குறையுது ஆனால் எப்படி செய்யக்கூடாதுன்றதைத்தான் நான் கூடுன கவனமா கேட்கிறேன். எங்கெங்கெல்லாம் சுருதியை விட்டுட்டு அவன் தாளத்தை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் பிளவிலையா எங்க அவன் பாடுறானோ அவங்க விஷயங்களைத்தான் நான் அதிகமாக கேட்கிறேன். அதுலேயேதான் அதிகம் கவனம் செலுத்துகிறேன். மிச்சம் எல்லாரும் நல்லா பாடுறதிலையும் நல்ல விஷயங்களையும் கவனம் செலுத்துகிறார்கள். அப்ப நான் தவறில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப நான் மேதை என்று சொல்லிட்டாங்க என்னால தவறு விட இயலாது தவறு விட்டாலும் விடுவிடுதில்லை. ஆனபடியினால மற்றவன் எங்கெங்கெல்லாம் விளவுறான்னு பார்த்து அந்த தவறுகளில் இருந்து அந்த தவறை நான் இன்னொரு முறை விடக்கூடாது மற்றவன் விட்ட தவறை நான் விடக்கூடாது என்றதுல நான் கவனமா இருக்கிறேன். அப்ப என்னென்ன இடத்துல நான் ஃபெயிலியர் ஆக கூடாதுன்றதுலதான் நான் கூடின கவனமா இருக்கிறேன். ஆரோபடினாலதான் என்ன மேதை என்றாங்க. மிச்சம் நல்லதுகளை மட்டும் கவனிச்சு கொண்டிருக்கிறவங்க தவறுகளை கவனிக்காதபடினால தவறுகளை ஈஸியா விடுறாங்க. அப்ப சரியா செய்யணும்ன்ற நோக்கத்தோட மட்டும் மேடையில விடக்கூடாது. எதிர்ந்த எந்தெந்த பிழை விடக்கூடாதுன்னு தெரிஞ்சு கொண்டுதான் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் மேடையில விடணும்னு. அப்ப அண்டையில இருந்து நான் எங்கெங்கெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமான அல்லது ஆரம்பி ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு ஃபீல்டுல நான் எதுல எந்த ஃபீல்டுல நான் வளரணும்னு நினைக்கிறேனோ அந்த ஃபீல்டுல ஒன்றும் தெரியாம நிற்கிற ஆள் தான் எனக்கு மிகவும் வேண்டிய ஆள். போய் அவரை கூப்பிட்டு அவருக்கு உழுப்பேத்தி அவரை உசுப்பேத்தி அவருக்கு சொல்லி கொடுக்க வழிக்கிட்டு
அவர் ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன பிள்ளைகள் விடுறார், என்னென்ன கேள்விகள் கேட்கிறார், அந்த பிள்ளையான கேள்விகளை வச்சுக்கொண்டு ரிசர்ச் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்போ நீங்கள் நல்ல கேள்வியை கேட்டாலும் அல்லது நீங்கள் ஆரோக்கியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிற கேள்வியே என்கிட்ட கேட்டால் கூட நான் உங்களை வந்து தரக்குறைவாக நினைக்க போகிறது இல்லை. சரிதானே? நான் அப்படினால music75@gmail.com என்ற இமெயில் அட்ரஸ், music75@gmail.com அவ்வளோதானே, USIC நார்மல் ஸ்பெல்லிங். அப்போ இதுகளைக்கும் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை அனுப்பலாம், கேட்கலாம். அல்ல இந்தியா செமினார்ஸை பற்றி, இந்தியா வெபினாரை பற்றி நீங்கள் ரெண்டு கொலம் போட்டு, ஒன்று நல்ல விஷயங்கள், மற்றது போர் அடித்த விஷயங்கள், மற்றது நீங்கள் எதிர்பார்த்தது ஆனால் இங்கே கிடைத்தது, இப்படி அங்கே அடுத்த கொலம் எதிர்பார்த்து நீங்கள் ஒவ்வொரு தரம் எதிர்பார்த்து வந்தது இது, கிடைத்தது இது, எதிர்பார்த்ததில் இன்றைக்கு கிடைக்காதது, ரிசர்ச்சை பற்றி நீங்கள் எதிர்பார்த்து வந்ததில் இன்றைக்கு கிடைக்காதது, இப்படியான ஒரு ஃபீட்பேக்கை நீங்கள் அனுப்புவீங்களா இருந்தால் அது நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுடையேன். என்னென்னு சொன்னால் என்னுடைய எதிர்காலங்களில் என்னென்ன வியூவில் ஒரு ஈஸ்தெட்டிக் ரிசர்ச்சர்ஸ், எல்லாம் ஈஸ்தெட்டிக்கில் ரிசர்ச் செய்ய விரும்புகின்றவர்கள் என்னென்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்றதை தெரிஞ்சுள்ளதன் மூலம் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை தயார்படுத்தி கொள்றதுக்கு எனக்கு அது உதவி செய்யும். மற்ற அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இல்லாமல் மோ ஃபோக்கஸிவாக நான் வந்து வளர முடியும் இந்த ஃபீல்டில், அதாவது இந்த ஈஸ்தெட்டிக் ஃபீல்டில் ரிசர்ச் மெதடாலஜி எப்படி அப்ளை பண்ணுறது என்ற விஷயத்தில் நான் இன்னும் ஸ்பெஷலைஸ்ட் ஆக முடியும். அப்போ அதுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கட்டாயம் அவசியம். ஒவ்வொரு தரம் நீங்கள் மனம் இருந்தால் music75@gmail.com மிச்சாக்களுக்கு சொல்லி விடுங்க உங்களோட ரிசர்ச் வியூவை. தமிழில் எழுதி போட்டு ஸ்கேன் பண்ணி ஃபோனால் படம் எடுத்து அனுப்பினாலும் சரி, டைப் எல்லாம் பண்ணதில்லை, தமிழாலேயே இங்கிலீஷும் கலந்து எழுதினாலும் சரி, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டு உங்களோட ஃபோனால் இமெயிலில் பண்ணிவிட்டால் அல்லது ஸ்கேனருக்கு போட்டு பண்ணிவிட்டால் சரி. சரிதானே? அப்போ அடுத்த செமினாரில் சந்திக்கும் வரைக்கும், அடுத்த வெபினார்லேயோ செமினாரில் வணக்கங்கள் கூடி கூறி விடைபெறுவது டாக்டர் தர்ஷனன்.